I praise and thank the holy name of the Lord. நம்முடைய வேதபாட கூட்ட ஒழுங்குகளின் கடைசி கூட்டத்திலே நாம் இருக்கிறோம். We have come to the last day of our Bible series. கர்த்தருடைய வசனங்களை ஆழமாக தியானிக்க நமக்கு 5 நாட்களோ 10 நாட்களோ போதாது. It should not be suffice for us to meditate the word of God just to 5 days or 10 days. எத்தனையோ நாட்கள் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து தேவ வசனங்களை வாசித்து தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். We are debtors to be in the presence of God for hours together, for days together and to meditate the word of God. இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை வாசிக்கிறவர்களும் தியானிக்கிறவர்களும் பாக்கியவான்கள். Blessed are the people, those who read the word of God and those who meditated the word of God. அதை பேசுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்றுதான் நினைத்து அந்த வாக்கியத்தை தந்தாரே என்ற தாழ்மையோடு நானும் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். Even I am standing in our midst saying that the one who speaks the word of God is also a blessed. With that intention only I am standing in your midst. நாம் எல்லாரும் இந்த கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We are all living in these last days. வேத வசனத்தில் கடைசி நாட்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி நாட்களின் கடைசி பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். In the scripture, the period which we live is a last period. That's why we are living in the last portion of the last period. இந்த மணி நேரத்தின் தேவை தேவன் நம்மை சந்திக்க வேண்டும். அதுதான் இந்த மணி நேரத்தின் தேவை. The imminent need of us is that the Lord should meet us now. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உலகத்தின் பல பகுதிகளிலே ஆண்டவர் இறங்கி ஜனத்தை சந்தித்தபோது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். When the Lord met many people in diverse parts of the world, they were blessed by the Lord. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆண்டவரே வானங்களை கிழித்து இறங்கும் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். Isaiah prayed unto the Lord, said, Lord, you rend the heavens and come down. வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் பல பகுதிகளிலும். Even today the Lord is blessing by opening the doors of heaven and he is bestowing his blessing upon his people. எரேமியா தீர்க்கதரிசி கூட சொல்கிறார், இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே நீர் வழிபோக்கனை போல் இருப்பானேன் நீர் கிரியை செய்யும் என்று அவரை நோக்கி சொல்கிறார். Even the Jeremiah prophet says, Oh hope of Israel, thou art the refuge at the time of affliction. You come down, why you ought to be found as a way goer. ஜனங்கள் மத்தியிலே ஒரு மனம் திரும்புதலும் சுத்திகரிப்பும் உண்டாகும்படியாக ஜனங்கள் தேவனண்டை திரும்பும்படியாக நெகேமியா உபவாசித்து ஜெபித்து அழுதான். Nehemiah fasted, prayed and wept because that the Lord should speak to the people and the people should be repented and the people should be sanctified and purified. இந்த மதுரை மாநகரத்திலும் अनेक நெகேமியாக்கள் எழும்ப வேண்டும். Even in the city of Megiddo many Nehemiah should arise. ஜனத்தின் விடுதலைக்காக எசேக்கியேல் பெருமூச்சு விட்டான். Ezekiel sighed for the great deliverance of the people. கர்த்தர் அவனுக்கு சொன்னார், நீ அழவும் வேண்டாம் கண்ணீர் விடவும் வேண்டாம். The Lord said, ஒரு பெருமூச்சு மாத்திரம் விடு என்று சொன்னார். The Lord said unto him, Do not cry, do not weep, you just make a shy. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பெருமூச்சு விட்டது போல இந்த ஷனாய் நகரத்திலும் இந்த மதுரை மாநகரத்திலும் கூட பெருமூச்சு விடுகிற தேவ மக்கள் தேவையா இருக்கிறார். As Ezekiel sighed in the presence of God, even today in this Megiddo city many people are needed so that they may sigh in the presence of God. ஜனத்தின் விடுதலை எண்ணி இஸ்ரவேலிப்பை எண்ணி எஸ்தர் ராஜாத்தி சொன்னால் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். Thinking about the deliverance and redemption of the people of God, Esther said, If I perish, I perish. ஓ தன் ஜீவனையே பணயம் வைத்து ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறவர்கள் எஸ்தரை போல இந்த பட்டணத்திலும் எழும்ப வேண்டும். Even in this city many people should rise so that they may lay their life as a price and they should rise for the Lord. எழுப்புதலின் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருதயங்களை நிரம்பி வழிய செய்ய வேண்டும். அருமையானவர்களே, flood of revival should run flow and they should fill the heart of the people. வேல்ஸ் நாட்டில் எழுப்புதல் உண்டானபோது சினிமா தியேட்டர்கள் மூடப்பட்டன. Wales, in the country of Wales, when the cinema theaters were open, great revival took place. Wales நாட்டில் எழுப்புதலின் போது சினிமா தியேட்டர்கள் மூடப்பட்டன.
in the country of Wales, when the revival occurred, all cinema theatres were opened. Wales were closed. Sorry. Wales நாட்டினுடைய எழுப்புதலை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே ஒரு பெரிய எழுப்புதலை, ஆவிக்குரிய எழுப்புதலை ஆண்டவர் தந்தபோது சினிமா தியேட்டர்கள் மூடப்பட்டன. When a great revival took place in the country Wales, all cinema theatres were closed. மதுபான கடைகள் அடைக்கப்பட்டன. All wine shops were closed. இந்தோனேஷியாவுடைய எழுப்புதலை பற்றி நீங்கள் வாசித்து பாருங்கள். You just read about the revival which took place in the country Indonesia. இந்தோனேஷியாவில் எழுப்புதல் உண்டானபோது பாவங்கள் பறந்து ஓடிப்போனது. When the revival took place in Indonesia, all sins flied away. மாய வித்தைகள் மறைந்து போயிற்று. All enchantment disappeared. மந்திரவாத தகடுகள் சுட்டெரிக்கப்பட்டன. All plates of witchcraft were burned out. அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதல் மதுரையிலும் தேவையா இருக்கிறது. The great revival is needed in this Madura city also. பாவங்கள் பறந்து போக வேண்டும். Sins should fly away. மாய வித்தைகள் மறைந்து போக வேண்டும். All enchantments should be disappeared. மந்திரவாத தகடுகள் சுட்டெரிக்கப்பட வேண்டும். All plates of witchcraft should be disappeared and burned. அப்படிப்பட்ட எழுப்புதலை விரும்புகிற கிறிஸ்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணும். அப்படி ஒரு எழுப்புதலை ஆண்டவர் மதுரைக்கு தரும்படியாக. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும் போது ஓடி இயேசு கிறிஸ்துவினுடைய கரை கைகளில் இருந்தும் கால்களில் இருந்தும் அவருடைய தலையில் இருந்தும் இரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருப்பதை இந்த கடைசி கூட்டத்திலே நான் காண்கிறேன். In this last meeting, I am seeing the blood of Jesus is being poured from the hand and head and feet of Jesus. நம்முடைய மத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. Even in our midst, the blood of Jesus is pouring out. இயேசுவின் இரத்தம் எங்கே உண்டோ சாத்தானின் சேனைகள் ஓடி போகும். Where there is the blood of God, there the host of Satan will flee away. அந்த விசுவாசத்தோடு பாடுவோம் அதை. With that faith, let us all sing this song. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும் போது ஓடி போவார் சாத்தான் சேனைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்று நான் ஆமோஸின் தரிசனங்களில் கடைசி தரிசனங்கள் ரெண்டை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Today I want to tell you about the last two visions of Amos. ஒன்று பழுத்த பழக்குடையின் தரிசனம், அது நாலாம் தரிசனம். The fourth vision is the vision concerning a basket of summer fruit. ஐந்தாவது பலிபீடத்தின் தரிசனம். Fifth one is the vision of altar. இந்த ரெண்டை பற்றி நான் சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to give you some explanations about this vision. பழுத்த பழக்குடையின் தரிசனம். A vision concerning a basket of summer fruit. ஆமோஸ் 8 அதிகாரம் முதல் 2 வசனம். Let's read Amos chapter 8 verse 1 and 2. பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை இருந்தது. அவர், ஆமோஸே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். நான் உங்களுக்கு சொன்னேனே, இந்த தொடக்க நாளிலே நான் உங்களுக்கு சொன்னேனே, கர்த்தர் காண்பித்த ஐந்து தரிசனங்களும்
நியாயத்தீர்ப்பின் தரிசனம்தான். ஆனால் அவருடைய மனதிலேயோ அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் இருந்தது. In the very beginning day I told you that the visions were pertaining about the judgment of the Lord, but it was not in the mind of God, but they should repent. பழுத்த பழக்கூடை. A basket of summer fruit. பழுத்த பழம் என்றால் அர்த்தம் என்ன? What is the meaning that a basket of summer fruit? இதற்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. There are two meanings for this. ஒன்று பாவத்தின் பூரணம். One is perfection in sin. இங்கே இந்த ஜனங்களை பொறுத்த வரையிலே அவர்கள் பாவத்தில் பூரணப்பட்டார்கள், நான் இனி மன்னிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். If you consider these people, the Lord said they are perfected in iniquity, so I will not forgive them. பழுத்த பழத்திற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. There is a meaning for a ripe fruit. கிறிஸ்துவின் பூரணத்தையும் காண்பிக்கிறது. That refers the perfection of Christ. ஒரு மனிதனுடைய ஜீவியம் பாவத்திலும் பூரணப்படலாம், கிறிஸ்துவிலும் பூரணப்படலாம். A man's life may be perfected in sin or in Christ. நீங்கள் இந்த வேத பாடங்களிலே உங்கள் ஜீவியத்தில் நீங்கள் எதிலே பூரணமாகிறீர்கள் என்று நீங்களே நிதானித்துக் கொள்ள வேண்டும். In these Bible studies you have to ponder over that whether in which area or in which aspect you are perfected. பாவத்தில் நாம் பூரணப்படுவதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. I don't want to speak about that aspect of being perfected in sin. நாம் பழுத்த பழங்களாகிய கிறிஸ்துவின் பூரணத்தை நாம் அடைய வேண்டும் என்றுதான் நான் அதைத்தான் பேச விரும்புகிறேன். I want to speak about the aspect of being perfected in Christ, that is summer fruit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆமோஸ் காணும்போது பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை கண்டான். Amos saw a basket of summer fruit. அதாவது இந்த பழங்கள் அந்த கூடையில் வைக்கப்பட்டிருந்தன. These fruits were kept or arranged in that basket. அந்த கூடை தேவனுடைய சபையை காண்பிக்கிறது. That basket is the church of God. பழைய ஏற்பாட்டில் சபை. Israel, that was in the old period. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய சபையாயார்கள். People of Israel, the church of God in the Old Testament. Testament. பழங்கள் அந்த கூடையில் வைக்கப்பட்டிருந்தன. The fruits were arranged in that basket. அதாவது தேவனுடைய சபையிலே தேவ ஜனங்கள் தீமையான காரியத்தில் பூரணம் அடைந்தார்கள் என்று இந்த வசனத்துக்கு அர்த்தம். The meaning of this verse is the people, those who are in the church or in the basket, they are perfected in iniquity. தேவன் நாம் தீமையில் பூரணம் அடைவதை விரும்பாமல் நாம் கிறிஸ்துவில் பூரணம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord says that we should not be perfected in iniquity, but we should be perfected in Christ. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வருகையிலே நற்பலனாக முதற்பலனாக மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். God expects that all should become first fruit or precious fruit in the coming of the Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்கள் நற்பலன்கள் என்றும் முதற்பலன்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். People who will be raptured at the coming of the Lord, they will be referred as first fruits and precious fruits. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் தான் இந்த கனிகள். We are these fruits. நாம் ஒவ்வொருவரும் பழுத்த பழங்களாக மாற வேண்டும். Each and everyone should be turned as ripe fruit. நாம் கனிகளாக மாற வேண்டும் என்றால் வேதத்தில் நான்கு விதமான ஆவிக்குரிய கனிகளை பற்றி நாம் வாசிக்கிறோம். In order that we might become these fruits, we can read four fruits in the scripture. அந்த நான்கு விதமான கனிகளின் அனுபவமும் நமக்குள் வந்தால்தான் அவருடைய வருகையிலே நாம் விலையேற பெற்ற பலன்களாய் மாற முடியும். Only if we have the four experiences of this fruit, then only we can be precious fruits at the coming of the Lord. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். If you go on into scripture, நான்கு விதமான கனிகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. We can read four kinds of fruits. ஒன்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. One is fruits meet unto repentance. இரண்டு ஆவியின் கனி. Second one is fruit of spirit. மூன்று நீதியின் கனிகள். Third one is fruit of righteousness. நான்காவது அவருடைய வருகையிலே முதற்பலன்கள் விலையேற பெற்ற கனிகளாக காணப்படுவார்கள். Those who are having or possessing these four experiences of this fruit, they will be turned as first fruit or precious fruit in the coming of the Lord. முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை பற்றி சில வார்த்தைகள் சொல்கிறேன். First of all, I want to share few words about the fruit meet unto repentance. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படிக்கு இந்த உலகத்தில் வந்த யோவான் ஸ்நானன். John the Baptist who came into the world to prepare the way for the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 8 முதல் 14 வசனங்களை நாம் படிக்கும்போது. When we read Matthew chapter 3 verses 8 to 14. லூக்கா. Luke chapter 3 verses 8 to 14.
Ange manandrumbudale ketta kanigalai kodungal endru etchirikkirar. That the Lord wants saying give fruit meat unto repentance. Kodari aanadhu marathin verargal vekkappattirukkirathu. Axe is laid under the fruit of under the root of the tree. Nalla kani kodada maramellam vettundu akkinile podapadum. The tree which beareth not good fruit will be cut down and cast into the fire. Priyamanaorle enakku indha yovan snananai patti pesumbodhu ennude ullathile oru periya oru unarchi varuvathundu. Beloved ones, when I speak about John the Baptist, I have a great feeling. 6 maadam daan avan uliyan seidhan. He did ministry only for 6 months. 6 maada uliyathirukaga. But just for 6 months ministry. Avan aneega varudangal tannay aayathapaduthikonda oru neethimaan. He was a righteous man who prepared himself for many long years. 6 maada uliyathirukaga aneega varudangal tannay tanakku payichikoduthavan indha yovan snanan. This John the Baptist, John the Baptist, he practiced himself so that he may do the ministry just for 6 days, but he took exercise for so many long years. Kattarku stotthram. Is the Lord. Unnud naam oru siriya uliyathai seyavendumanaalum kuda palamani nairangal palanaatkal adarkaga naam payichin namakku kodukavendum. In order to do a small ministry, we have to give exercise or training for so many long years. Oru aalathile oru vaartai suvisesham solavendumanaalum kuda oru aalathil pesavendumanaalum kuda adarkaga silamani nairangal unneni aayathapaduthikollavendum. Even in order to utter a small word of gospel to any person, you must prepare yourself for the harvest to gather. Naam oru article eladavendumanaalum kuda. If I have to write an article. Oru katturay eladavendumanaalum kuda. If I have to write an article. Adarkaga namay nam aayathapaduthikollavendum. I must prepare myself. Enakku ennude oru saachyai naan solukkare. I want to tell you about my testimony. Naan Goaavil uliyan seyumbodhu. When I was doing ministry in Goa. Meepanum aadugalum engre oru katturay eladane. And then I wrote about article about shepherd and sheep. Ningal Pentecostai perulile padithirupirale endu nenekire. You might have read about in the Pentecostin peruli. Indha sila varshangalukku munnadaga. Some years ago. Adhile marana pallathakai naan marana pallathakinudai ponaalum andha visheyam vandhabodhu. When a topic comes that I when I go through the valley of death. Andha article eludhi muditha andha vaarathil daane periya oru nerukkamana sunnelai naan sandhithe. At the very end of the week, when I wrote the article, I had to face a very big trial. Marana pallathakin valiyagave pogavendidhar. I had to go through a valley of death. Kattarku stotthram. Praise the Lord. Appuladhan oru parshutthavan solikoduthar. At the time only a saint has taught me. Namudhiya uliyathukku munne namay nam aayathapaduthikollavendum. We have to prepare ourselves before we do ministry. Yovan snananin uliyam verum 6 maada uliyam. Ministry of John the Baptist is just only 6 months. 6 maada uliyathirukaga aneega varudangal vanandrathil tannay aayathapaduthikondavan indha yovan snanan. John the Baptist was in the wilderness, he had to prepare himself for so many long years to do the six months ministry. Kattarku stotthram. Praise the Lord. Avantan solukkaran manandrumbudale ketta kanigalai kodungal. He only says give fruits unto repentance. Avanathil palamundu vidamana janangal vandhar. Three groups of people approached him. Mudhalavudhu podu janangal avanathil vandharkal endu vasikiro. First of all, common people they came unto him. Manandrumbudale ketta kaniyay endu sonnavudane avarlikke enna endu thiriyavillai. When he told that you should give fruit unto repentance, they did not know. Janangal vandha avanathil kettukkararkal naangal enna seyavendum. They came and asked what we should do. Vasinga. Luke 3:1. Janangal avanathil vandhu kettukkararkal naangal enna seyavendum. They came and asked what we should do. Appuladhan solukkaran. Then he told. Rendu angigalai udayavan illaadavanukku kodukkakadavan. He that hath two coats, let him impart to him that hath none. Agarathai udayavanum appadiye seyakkadavan. And he that hath meat, let him do likewise. Parangal manandrumbudale ketta kaniyay kodungal endu yovan snanan prasangithodane naangal enna seyavendum endu podu janangal kettarkal adarkku avan kodutha padil rendu angigalai udayavargal illaadavarlikku kodungal. When John the Baptist preached saying give fruits meat unto repentance, at the time people asked him saying what shall we do? Then he answered unto them, he that hath two coats, let him impart to him that hath none. Oruvan manandrumbumbodhu. When a man would repent. Oruvan manandrumbumbodhu. When a man would repent. Avanukkulle sila irakka swabangalum undagindana. He will get some merciful characters within himself. Kattarku stotthram. Praise the Lord. Irakka swabangal namakkul illavuttal nam sariyaga manandrumbavillai endu daan artho. If we do not have merciful character within us, that is we have not repented properly. Adutthadaaga
ஆயக்காரர்கள் அவனிடத்தில் வந்தார்கள். And next people, publicans came. ஆயக்காரர்கள். Publicans. அவர் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். They asked him what we should do. அப்பொழுது யோவான் சொன்னான், உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதற்கு மேலாக நீங்கள் ஒன்றையும் வாங்க கூடாது, கைக்கூலி வாங்க கூடாது என்று அர்த்தம். Then he told, don't get any bribe, exact no more than that is we appointed for appointed you. அநீதியாக 5 பைசா கூட உன் வீட்டில் வரக்கூடாது, மனந்திரும்புதலின் கனி எது என்று கேட்டவுடனே இவன் சொல்லிக் கொடுத்த பதில். That is the answer which was given to the publican when they asked him, when they asked this question. Even 5 paise, that is unrighteous bride, should not come to your house. அநீதியான வருமானம் உன் வீட்டிற்குள் வரக்கூடாது. Unrighteous bride should never come to your house. மனம் திரும்பினேன் என்று சொன்னாலும் கைக்கூலி வாங்குறவர்களுக்கு இதை நான் சொல்லுகிறேன். Though you say that you repent, but if you get bribe, as to you I say. Let's read that verse. அவரை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆயக்காரர்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். உங்களுக்கு கட்டளையிட்டிருப்பதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். Exact no more than that which is appointed you. அவர்களுடைய சம்பளம் தான் அவர்களுக்கு வருமானம், வேற ஒன்றும் வருமானம் இல்லை. Their salary should be their income, nothing they should get unnecessarily. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக போர் சேவகர்கள் வருகிறார்கள். Soldiers approached him. மிலிட்டரி காரங்கள் வர்றாங்க. Military people came over there. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். What we should do? போலீஸ் காரர்கள் வருகிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Police people, they came and they asked. இங்கே போர் சேவகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அந்த நாட்களில் போலீஸ் என்கிற வார்த்தை இல்லை. இந்த போர் சேவகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. Soldiers, they were during those days, they were like police people, but they came over there and they asked. அதற்கு யோவான் கொடுத்த பதில் என்ன வாசிப்போம்? What was the answer of John the Baptist? போர்ச்சேவரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும், பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று எண்ணுங்கள். போலீஸ்காரங்களுக்கு அன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. This was the word spoken to the police people during those days, do violence to no man. போலீஸ்காரங்களுக்கு மாத்திரமல்ல, எந்த அதிகாரிக்கும் எந்த மந்திரிமாருக்கும் இதான் இது சொல்லப்பட்ட வார்த்தை. Not only these words are meant for policeman, but it is for any political leader, for any great man. அரசாங்க அலுவலகத்தில் ஜீவிக்கிறவர்கள் இந்த வசனத்தை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். Any government officer, you have to read this verse. உங்கள் சம்பளமே போதும் என்று எண்ணுங்கள். Be content with your wages. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒருவருக்கும் இடுக்கன் செய்ய கூடாது. Do violence to no man. ஒரு மனிதனையும் துன்புறுத்த கூடாது. Don't harm any man. பொய்யாய் குற்றம் சாட்ட கூடாது. Neither accuse any falsely. ஒரு குற்றவாளியை குற்றம் சாட்டும் போது அந்த குற்றம் அவன் செய்தது உண்மைதானா என்று சரியாக நிதானிக்க வேண்டும். அல்லாவிட்டால் ஒரு நாள் சர்வ உலகத்திற்கும் நீதிபதியாயிருக்கிற தேவன் இவர்களை நியாயம் தீர்ப்பார். When you accuse a criminal, you must prove his fault. Otherwise the Lord will judge, who is the judge of the whole world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? Will not the judge of the whole world do justice? நம்முடைய தேவன் சர்வலோக நியாயாதிபதியாயிருக்கிறார். Our God is a God, judge of the whole world. குற்றமுள்ளவர்கள் யார் என்றும் குற்றமற்றவர்கள் யார் என்றும் அவர் அறிகிறார். He knows who is the criminal and who is the innocent people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். Give forth fruits meet unto repentance. இந்த மனம் திரும்புதல் என்ற வார்த்தைக்கு மூல பாஷையிலே மென்டானியோ என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. மென்டானியோ, the original word for this word repentance in the is மென்டானியோ. அதனுடைய அர்த்தம், the meaning of this, பாவத்துக்கு விரோதமாக நம்முடைய சுபாவத்தை மாற்றிக் கொள்வதுதான் மனம் திரும்புதல் என்று அந்த மூல பாஷையினுடைய விளக்கம். The original meaning is changing our character against sin. That is repentance. பாவத்திற்கு விரோதமாக சுபாவத்தை மாற்றிக் கொள்வது. Changing our characters against sin. டாக்டர் ஸ்மித் என்ற ஒரு வேத பண்டிதர் இருந்தார். There was a Bible scholar called Dr. Smith. அவர் இந்த மனம் திரும்புதலுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். He gave an explanation about repentance. மனம் திரும்புதல் என்றால் it is an about turn என்று சொல்கிறார். Repentance mean that is about turn. அதாவது சென்று கொண்டிருந்த திசைக்கு நேர் எதிர் திசையிலே செல்வது. That is going to the direction where we go, to the right direction we are just turning back.
இப்படி இந்த திசை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தவன் The man who travels towards forward direction, he is just turning back. மனம் திரும்புதல் என்பது ஒரு about turn. Repentance means about turn. பாவத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தவன் பரிசுத்தத்தை நோக்கி திரும்பி செல்கிறான். The man who goes towards holiness is going. He goes towards holiness. தீமையை நோக்கி சென்று கொண்டிருந்தவன் நன்மை நோக்கி செல்கிறான். A man goes towards evil is going towards goodness. நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தவன் பரலோகத்தை நோக்கி திரும்புகிறான். A man goes towards hell is going towards heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதுதான் டாக்டர் ஸ்மித் கொடுக்கிற விளக்கம் மனம் திரும்புதலுக்கு. This is the explanation given by Dr. Smith. ஆனால் இவர்கள் இப்படி எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறார்கள், எனக்கு சமயம் இல்லை, ஆனபடினால் சுருக்கமாக சொல்லுகிறேன். Like this many people have given many explanations but I don't have time to explain. இந்த மனம் திரும்புதலுக்கு இயேசு கொடுத்த ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? But the explanation given by Jesus, you know? யூதருக்கு போதகனான ஒரு ஞானி இருந்தான். There was a wise man who was the preacher who was அவனுடைய பெயர் நிக்கதேமு. His name is Nicodemus. அந்த நிக்கதேமு இடத்திலே இயேசு இந்த மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று சரியான விளக்கம் சொன்னார். And to him the Lord gave him a proper explanation. அந்த விளக்கம் என்ன? You know இந்த மறுபடியும் பிறப்பது, அதாவது மனம் திரும்புதல் என்பது ஒரு பிறப்பு என்று சொன்னார். That is repentance means a birth. தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். A man who is born out of his mother's womb, if he will not burn again, he cannot enter into the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தை காணவே மாட்டானாம். He cannot see the kingdom of God. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். Except a man be born again, he cannot see the kingdom of God. நான் அதை வாசித்த போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானம் எவ்வளவு பெரிய ஒரு ஞானம் பாருங்கள். இது ஒரு பிறப்பு என்று உலகத்தில் உள்ள ஒரு மனுஷன் சொல்லவே இல்லை. When I read the verse, I could know what the great wisdom of our Lord. ஆகையால் தான் இந்த நாட்களிலே சுவிசேஷம் அறிவிக்கிறோம், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. That's why we are preaching you gospel saying you repent. ஒருவன் மறுபடியும் பிறப்பது கர்த்தருடைய வசனத்தினாலே. A man can born again only through the word of God. பைபிள் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் தேவனுடைய வார்த்தைகள். இது ஒரு மனுஷனை பிறப்பிக்கிறது. All the words are written in the word of God or the word of God, they will regenerate us. அந்த வசனத்தை கேட்கும்போது இருதயம் மாறுகிறது. When we hear the word of God, our heart is changed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த வசனத்தை கேட்கும்போது கல்லான இருதயம் சதையான இருதயமாய் மாறுகிறது. When we hear the word of God, the stony heart becomes soft heart. நான் எப்போதும் உயர்திரு பால் கடம்பவனம் அவர்களை பற்றி நான் அடிக்கடி சொல்வதுண்டு. I used to always speak about Mr. பால் கடம்பவனம். பால் கடம்பவனம் தமிழ்நாட்டில் இவரை பற்றி தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். Mean about him in the Tamil Nadu. விக்கிரக ஆராதனை அழிப்பு ஏற்பட்டதாம். He teaching about idolatry. அப்பொழுது அவர் கிறிஸ்தவர்களை ஆராதிக்கிறார்கள் என்று பார்க்கும்படியாக ஒரு கிறிஸ்தவாதை செய்கிற இடத்திலே போய் உடித்து நின்றார். At that time he went to a rear of the portion of the hall where Christians were worshipping. கழுத்திலே ருத்ராட்ச மாலை இருக்கிறது. He had a garland in his neck. ஆனால் கிறிஸ்தவர்கள் எப்படி ஆராதிக்கிறார்கள் என்று பார்க்கும்படியாக அவர்கள் ஆராதிக்கிற இடத்திற்கு பின்பக்கத்திலே போய் ஒளித்து நின்று வெளியே ஒளித்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தார். But at the rear side of the worshipping hall of Christians, he went there and he hid himself on his saw. அங்கே பாட்டு பாடினார்கள். There the song was going on. இவர் அதை கேட்டுக்கொண்டே நின்றார். He was hearing that. அதற்கு பிறகு பிரசங்கம் பண்ணும்படியாய் பிரசங்கியார் போதகர் எழும்பினார். Then preachers stood to preach. அவர் எழும்பி வாசித்த வசனம் எது தெரியுமா? You know what the word we hear preached? ஆதியாகமம் 24 அதிகாரம் 31 வசனம். Genesis. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன். Blessed of the Lord, come in. Why do you stand out? இந்த வார்த்தையை கேட்டவுடனே உயர்திரு பால் கடம்பவனம் அவர்களுடைய இருதயம் உடைந்தது. Hearing this verse, Mr. Paul Kadambavanam, his heart was broken. தேவனுடைய வசனம் அவரை பிறப்பித்தது. The word of God begotted him. அந்த இடத்திலேயே கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலையை அறுத்து எறிந்தாராம். In the same place he removed the chain out of his neck. அன்று அவருடைய இரட்சிப்பின் நாள், மனம் திரும்புதலின் நாள். That is the day of his repentance. தேவனுடைய வசனத்தை நீ உன்னிப்பாய் கவனிப்பாய் என்றால் அது உன்னை பிறப்பித்துக் கொண்டே இருக்கும். If you keenly observe the word of God, the word of God will regenerate you. நீ தாயின் வயிற்றிலே பிறந்து ஒருவேளை உனக்கு 10 வயது இருக்கலாம், 15 வயது இருக்கலாம், 20, 30, 40, 50, 60, 70 வயது இருக்கலாம்,
ஆனால் நீ மறுபடியும் பிரவாவுட்டால் உனக்கு ஒரு வயது கூட ஆகவில்லை. After born of your mother's womb, you may be now 10 years or 20 years or 30 years or 50 years or 70 years, but you are not born again, you are not repented. நான் ஒரு நூற்றி ஒன்று வயதுள்ள ஒரு ஆளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம். I gave a baptism to a person who is 101 years. நூற்றி ஒன்று வயது. At 101. நூறு வயது முடிந்து அவருக்கு நூற்றி ஒன்றாவது வயது தொடங்குகிறது. His age was completed, 100 years was completed and 101 years started. வட இந்தியாவை சேர்ந்தவர். He belonged to North India. அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்கள். Children and grandchildren all took, have taken baptism. ஆனால் இவரோ இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. But hitherto he has not taken baptism. ஒரு நாள் அவர் வந்தார். One day he came. அவர் வந்து சொன்னார், எனக்கு ஞானஸ்நானம் வேண்டும் என்று கேட்டார். He came and told me, I am in need of baptism. அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம். வயதான ஒரு தாத்தா. He was a very old grandfather. I gave him baptism. வயது முடிந்த ஒரு மனிதன் ஞானஸ்நான தொட்டியில ஏறி இறங்கி ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்தார். Getting into baptism tank and again he is coming back, he is returning back, how it should be. ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு தெய்தோமிலே அவர் உட்கார்ந்திருந்தார். அவர் ஒரு ஒரு நாற்காலியிலே உட்கார வைத்தோம். அவர் பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறேன் என்று சொன்னார். After taking baptism, when he was seated in the chair of a faithom, he told, now only I am born. மனம் திரும்பாமல் இந்த உலகத்தில் நீ எத்தனை வருடங்கள் செலவழித்தாலும் நீ இன்னும் பிறக்கவே இல்லை. மனம் திரும்புதலின் போதுதான் நீ திரும்ப பிறக்கிறாய். Though you are born into this world, after so many long years it may be passed, but if you are not repented, that if you are not taken baptism, then it is you are not repented. அப்படிப்பட்டதான மனம் திரும்பின அனுபவம் பெற்றவர்கள் நான் யோவான் ஸ்நானன் சொன்னதான இத்த சுபாவங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். Such people should have the characters which John the Baptist emphasized. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். He that is born of God will never commit sin. எல்லாரும் சொல்லுங்கள், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். He that is born of God will never do sin. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. What a fantastic word it is. ஒரு சகோதரி ஊழியத்திற்கு வந்தார்கள். One sister came for a ministry. அவள் ஒரு வாலிப சகோதரி. She was a young woman. அவளுடைய வீட்டிலிருந்து அவள் ஊழியத்துக்கு வருவது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. It was a miraculous thing that she came for a ministry. அவளை ஊழியத்துக்கு எடுத்து வீட்டில் ஒரு ஜெபம் வைத்து அன்றைக்கு புறப்படுகிறாள். She was taken for the ministry and the prayer was conducted in his house and she was departing from her house. வீட்டிலிருந்து இறங்கி வரப்போகிறாள். When she stepped down from her house, அவளுடைய அவளுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஒரு பெரிய அம்மா அவர்கள் வந்து அவளுடைய கையை பிடித்தார்கள். The elder mother from her house, she hold over her hand. எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். All were keenly watching. அந்த அம்மா அவளுடைய காதில் ஒரு வார்த்தை சொன்னார்கள். She whispered something in her ears. நான் பக்கத்துல நின்று கொண்டிருந்தேன். I was standing near by her. என்ன வார்த்தை தெரியுமா? Do you know what that word? மகளே, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். After he that is born of God will never do sin. இந்த வார்த்தை ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் இங்கு வந்திருக்கிற புதிய ஆத்மாக்களுக்கும் அருமையான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உரியது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். This word is pertaining to all the beloved believers, all the workers, all the non-Christians and all the new souls. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். Give for fruits meet unto repentance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவது கனி ஆவியின் கனி. Second fruit is the fruit of the Spirit. நாம் பழுத்த பழமாய் மாறுவதற்குரிய வழிகளை தான் நான் சொல்லுகிறேன். I give you a way so that we may become summer fruit. நீ ஒரு பழுத்த பழமாக வேண்டும். You must become a ripe fruit. கிறிஸ்துவின் பூரணம். The perfection of Christ. அதனுடைய வழிதான் நான் சொல்லுகிறேன். I want to give you the way. இரண்டாவது கனி நீதியின் கனி. The second fruit is the fruit of righteousness. ஆவியின் கனி. That is fruit of the Spirit. ஆவியின் கனி என்றால் என்ன? What is meant by fruit of the Spirit? எபேசியர் 5 அதிகாரம் 9 வசனத்தில் அதை வாசிக்கிறோம். In Ephesians chapter 5 we read about that. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நமக்குள் உண்டாகிற சுபாவங்கள். That is the character which is formed through the anointing of the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு காலத்திலே பரிசுத்த ஆவி என்றாலே என்ன என்று எனக்கு தெரியாது. Once we were ignorant about the anointing of the Holy Spirit. அது பரிசுத்தாவி என்றால் என்ன என்று தெரியாத நாட்களிலேயே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது ஆவியை அருளுமே சுவாமி என்று பாடுவோம். ஆவியை அருளுமே சுவாமி. Without knowing about the Holy Spirit, we used to sing about Lord pour out your spirit. ஆவியை அருளுமே சுவாமி என்று பாடுவோம். ஆனால் ஆவியை பற்றி என்ன என்று தெரியாது. We used to sing Lord pour out your spirit, but we are ignorant about that. பெந்தேகோஸ்தே காரர்களுடைய ஆவியை கண்டால்
பரியாசந்தான் வரும் தோன்றும். When we used to see about the spirit of the Pentecost people, we used to mock at them. ஆனால் என்னுடைய வீட்டிலே முதலாவது ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். But in my house, the Lord first of all anointed me only. என்னைத்தான் கத்தர் முதலாவது அபிஷேகம் பண்ணினார். First of all, the Lord anointed me only in my house. ஒரு சனிக்கிழமை 8:20 வரைக்கும் எனக்கு தெரியும். அதற்கு பிற்பாடு என்ன நடந்ததுன்றே தெரியாது. ஒரு பெரிய வெளிச்சத்திற்குள் நான் காணப்பட்டேன். In one particular Saturday night, till 8:30, I was alert. After that, what happened, I did not know. ஒரு பெரிய அக்கினிக்குள் போறது போல இருந்தது. It was a scene that as though as was going through a fire. நான் பல பாஷைகளை பேசினேன். I spoke many tongues. அப்பொழுது ஒரு தரிசனம் கண்டேன். Then I saw a vision. ஒரு பெரிய இந்த ஹாலை விட பெரிய ஒரு புத்தகம் திறக்கப்பட்டிருந்தது. There was a big book greater than this hall was opened. அந்த புத்தகத்திலே ஒரு மகிமையான கை என்னுடைய பெயரை எழுதுகிறதை நான் கண்டேன். At that time I saw a glorious hand writes my name. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெறும்போது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படுகிறது. When we receive the anointing of the Holy Spirit, our name is written in the Lamb's book. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எதற்காக? Why for this anointing of the Holy Spirit? ஒரு மனிதனுடைய சுபாவங்களை மாற்றி அவனுக்குள்ளே கிறிஸ்துவின் சுபாவங்களை உருவாக்கும்படியாக. In order to change one man's character and to form Christ's character. ஒரு மனிதனுடைய ஜீவியம் ஒரு ஃபேக்டரி போல. A man's life is as though as a factory. ஒரு ஃபேக்டரியிலே அங்க எத்தனையோ ப்ரொடக்ஷன் நடக்கிறது. Many productions are occurring there. அதுபோல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நமக்குள்ளே கிறிஸ்துவின் சுபாவத்தை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார். The Holy Spirit is entering into us and he is forming the character of Christ. ஒரு மனுஷனுக்குள்ளே எவ்வளவோ தீய சுபாவங்கள் இருக்கின்றன. Many evil characters are found in man. வெளியே பார்த்தால் நல்ல சஃபாரி சூட் எல்லாம் போட்டுருப்பான். Outwardly he may wear safari suit. நல்ல நல்ல விதத்துல வெளியே பார்த்தால் அவனுடைய டிரஸ் பண்ணி இருக்கிற விதம் எல்லாம் பார்த்தால் வெளியே பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். Outward adornment is very good. ஆனால் அவனுக்குள்ளே சில பொல்லாத சுபாவங்கள் அவனை ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். But some evil characters are controlling him and troubling him. அந்த சுபாவங்கள் எல்லாவற்றையும் எந்த ஜாதியானாலும் எந்த பாஷைக்காரனாலும் ஆண்டவர் ஆவியானவருக்கு வித்தியாசமே இல்லை. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றுதான் சொல்லுகிறார். இந்த ஆள் மேல் ஊற்றுவேன், இந்த ஆள் மேல் ஊற்றுவேன் என்று எல்லா மனுஷரும் அவருக்கு மாம்சமானவர்கள். I will pour out my spirit upon all flesh, whether he may be of any language or any citizen or any custom or any tribe, but I will pour out my spirit. Praise the Lord. அந்த சுபாவத்தை மாற்றுகிறார். He changes their characters. அதாவது ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்திலே போய் இருக்க வேண்டும் என்றால், if a man has to remain in the kingdom of heaven, இந்த பூமியிலே அவனுக்கு மனுஷ சுபாவங்களோடு அவன் பரலோக ராஜ்யத்திலே போய் இருக்க முடியாது. He cannot go to heaven being with these earthly characters. சேஷமாக இந்த பரலோக ராஜ்யத்திலே இந்த பூமியிலே ஜீவிக்கிற ஒரு திருடனை அவனுடைய சுவாபமே மாற்றாமல் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வைத்தால் பரலோக ராஜ்யத்திலும் ஏதாவது திருட முடியுமா என்று அவன் பார்த்துக் கொண்டே இருப்பான். Suppose if the Lord would take a thief to heaven, then he will think whether he may steal anything in heaven. இந்த உலகத்திலே மாம்ச இச்சையில் விடுதலை இல்லாத ஒரு மனிதனை தேவன் அப்படியே கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் வைத்தால் அவன் அங்கிருக்கிற தூதன்மாரெல்லாம் பார்த்துக் கொண்டே இருப்பான் மாம்ச இச்சையோடு கூட. Whether a man who has not been delivered out of the lust of the flesh, if he would be taken to heaven, there he will see the angels with lust. ஆகையினால் தான் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகும் முன்பு ஒரு மனிதனுக்குள் இருக்கிற விழுந்த சுபாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கிறிஸ்துவின் சுபாவத்தை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் சிருஷ்டிக்கிறார். So before a man has to be taken to heaven, first of all the fallen character should be removed off and Christ character should be formed, then only he can be taken up. ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவோ சுபாவங்கள் இருக்கு, தான் பெரியவனாக வேண்டும். Many characters are found in man, he wants to become great. ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை இருக்கிறது, he has envy. தான் பெரியவனாக வேண்டும் என்று இருக்கிறது, he wants to become great. ஒரு மனுஷன் அப்படி ஒரு திருப்தி இல்லாத சுபாவம் காணப்படுகிறது, he is having unsatisfying in a character. என்னுடைய வாத்தியார் ஒரு கதை சொன்னார், அதை நான் ஞாபகம் வருகிறது சொல்லுகிறேன். My teacher has taught a story, I used to remember that. எங்க தமிழ் வாத்தியார் நிறைய கதை சொல்வார். Our Tamil teacher used to tell many stories. அதாவது ஒரு ஒரு எலி, a mouse, a rat. ஒரு எலி ஒரு சன்னியாசி இடத்துல போனதாம். A rat went to a priest. முனிவரே முனிவரே, சன்னியாசி முனிவரே முனிவரே, ஓ டிவோட், இந்த 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 பூனைகள் எல்லாம் என்ன துரத்தி கொண்டே வருகிறது. ஓ டிவோட், ஆல் தி கேட்ஸ் ஆர் ரன்னிங் மீ, ஆர் இந்த பூனைகள் எல்லாம் என்ன துரத்தி கொண்டே வருகிறது. ஆல் ஆர் த்ராஷிங் மீ, ஆகையினால் டிரைவிங் மீ,
தயவுஸ் நான் எலியா இருக்கிறதுனால தானே இந்த பூனைகள் எல்லாம் என்னை துரத்துறது, என்ன நீ பூனையா மாற்றுவீரா என்று கேட்டான். So because I am a cat, that's why they are because I am a rat, that's why they are driving me. So will you not make me as a cat? உடனே அந்த முனிவர் என்ன செய்தார், கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளித்தாராம், உடனே அது பூனையா மாறிச்சு. Then the devotee sprinkled some water upon that rat and it became a cat. இப்போ இந்த பூனை தெருவுல போச்சு. Now this cat is going in the road. தெருவுல போன நாய் எல்லாம் சேர்ந்து இந்த பூனையை துரத்திருக்கு. Now all dogs are driving this cat. இந்த பூனை திரும்பி வந்தது. This cat returning to the devotee. முனிவரே, இந்த நாய் எல்லாம் என்ன துரத்துதே, நான் ஒரு நாயா இருந்தா அந்த நாய்கள் என்ன துரத்தாதே, என்னை ஒரு நாயா பண்ண மாட்டீரா? Devotee, I am a cat, that's why all these dogs are driving me. If you make me as a dog, then others will not drive me. முனிவர் கொஞ்சம் தண்ணி தெளிச்சார். Then the devotee sprinkled some water. உடனே அது நாயா மாறிச்சு. Then it became a dog. இந்த நாய் காட்டுக்கு வேட்டைக்கு போச்சு. It went for hunting. அங்க போனா ஒரு புலி அதை துரத்திச்சு. There a tiger drives it. புலி துரத்தினதான பயத்துல புலியை கண்டு பயந்து நடுங்கி, முனிவரே இந்த புலி என்னை துரத்துகிறதே, நான் ஒரு புலியா இருந்தால் இந்த புலி என்னை துரத்தாதே, ஆகையால் நீர் என்னை ஒரு புலியாக மாற்ற வேண்டும். Fearing about this tiger, he said unto devote, if I would become a tiger, then others will not drive me. மனுஷனுடைய எண்ணம் பாருங்கள், எப்படி எல்லாம் போகிறது பாருங்கள். You just see the intentions of man. உடனே முனிவர் என்ன பண்ணிட்டாராம், then devote did, அந்த நாயுடைய மேல ஒரு தண்ணி தெளிச்சிட்டார், உடனே புலியா மாறிச்சு. He sprinkled some water upon that dog and it became a tiger. இது புலி ஆன உடனே பெரிய கர்வம் ஆயிப்போச்சு. வழியில வந்ததான மிருகங்கள் எல்லாம் கடிச்சு கொதறி ரத்தம் குடிக்க ஆரம்பிச்சு. After it became a tiger, it devoured all the animals came across the way. உடனே இதுக்கு ஒரு எண்ணம் வந்ததாம். Afterwards it had a thought. அந்த முனிவரை கடிச்சு அவருடைய ரத்தத்தை குடிக்கணும். We must kill that devotee and drink his blood. அந்த ஆசையோட அது அங்கிருந்து முனிவரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. With that desire it approached that devotee. அது தூரத்துல வரும்போதே முனிவருக்கு தெரிஞ்சு போச்சு, இது ரத்தம் குடிக்க தான் வருது. When it was going, it was coming afar off, he could know that it comes to take my blood. அட நந்தி கட்ட புலியே, நான் உன்னை புலியா மாட்டேன், நீ என் ரத்தத்தை இருக்க வரியான்னு சொல்லி தண்ணி தெளிச்சிட்டாராம். Oh ungrateful dog, I will turn you as a tiger, but you are coming to take my blood. So he sprinkled water upon it. இப்போ எலியா மாறி போச்சு. Now it became a rat. Now he takes the stick and drives it. தலவளச்சு தம்பராம் புண்ணியன் ஓடிருச்சு. It went away. ஒரு மனுஷனுடைய சுபாவம் இப்படிதான். தேவன் அவனை வைத்திருக்கிற நிலவரத்திலே அவன் இருக்க மாட்டான். அவன் எதையோ காரியங்கள் எல்லாம் விரும்புகிறான். அவனுக்குள்ளே ஆசை வருகிறது, அவனுக்குள்ளே பணாசை வருகிறது, அவனுக்குள்ளே பெரியவனாக வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது, அவனுக்குள்ளே அவன் ஒரு எலெக்ஷன்ல நிற்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வருகிறது, தான் ஒரு பெரிய சீட் போய் உட்கார வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது, தான் ஒரு மினிஸ்டர் ஆக வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. இதற்காக என்னவோலாம் மனிதன் நடப்பிக்கிறான், பொய் சொல்லுகிறான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய சுபாவத்தை மாற்றுகிறார். Like this man is not content in the state where he is. He wants to become great in the world, but the Holy Spirit only changes the character in him. உனக்குள்ளே இருக்கிற சுபாவம் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தடையாயிருப்பதை நீ அறியாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். என் மகனே, நான் உன்னோடு பேசுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார். My son, I speak unto you, the thing which is in you is hindrance, so that the Lord may not bless you. உன்னுடைய சுபாவத்தை மாற்ற நீ என் ஆவியானவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. You surrender yourself so that the Spirit of the Lord may change your character. நான் என்னுடைய ஆவியால் உன்னை நிரப்புவேன். I'll fill you with my spirit. கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says. மனிதனுடைய சுபாவத்தை மாற்ற பரிசுத்த ஆவியானவருக்கே அல்லாமல் வேறு யாராலும் முடியாது. In order to change man's character, it is possible only through the Holy Spirit. There is nothing else. பரிசுத்த ஆவியானவருக்கு வேத புத்தகத்தில் earnest என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, அச்சாரம். In the Holy Scripture we can read the Holy Spirit is referred as earnest. நீங்கள் எபேசியர்களின் நிருபத்தை வாசித்தால் தெரியும். If you read Ephesians, மூன்று இடங்களிலே பரிசுத்த ஆவியானவருக்கு அச்சாரம் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. In three places we can read the Holy Spirit as an earnest. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22 வசனத்திலும், 2 Corinthians chapter 1 verse 22, 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 5 வசனத்திலும், 2 Corinthians chapter 2 verse 5, chapter 5 verse 5, chapter 5 verse 5, எபேசியர் 1 அதிகாரம்
பதினாலாம் வசனத்திலும் Ephesians chapter 1 verse 16 பரிசுத்த ஆவியானவருக்கு அச்சாரம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Holy Spirit is referred as an earnest. அதற்கு இங்கிலீஷ்ல earnest என்ற வார்த்தை. In English it is earnest. இந்த earnest என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? You know what is the meaning of this word earnest? அதற்கு மூன்று அர்த்தங்கள் உண்டு. There are three meanings for this. earnest என்கிற வார்த்தைக்கு மூன்று அர்த்தங்கள் உண்டு. There are three meanings for this word earnest. முதலாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் கர்த்தாய் இருப்பதுதான் earnest. For a particular thing, if a man has a great concern, that is earnest. இரண்டாவது, second one is earnest என்ற வார்த்தைக்கு ஒரு வீட்டிற்கோ ஒரு நிலத்திற்கோ ஒரு பொருளுக்கோ கொடுக்கிற அட்வான்ஸ். And the earnest means that is the advance which we give to for a house, for a land, for any object. Praise the Lord. அது அட்வான்ஸ் ஆகி கொடுக்கப்பட்டிருக்கு. That will be given as an advance. மூன்றாவது ஒரு அர்த்தம் உண்டு. The third meaning is வரப்போகிற காரியத்தை முன்னதாகவே ருசிக்கிற அனுபவம். Foretasting and experience. Foretasting the experience that the things to come. வரப்போகிற அனுபவத்தை முன்னதாகவே ருசிக்கும்படியாக பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். Holy Spirit is given so that you may foretaste the things to come. அதாவது பரலோகத்தின் அனுபவங்களை பூமியில் இருக்கும் போதே டேஸ்ட் பண்ணுவதற்காக பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. In order to experience the heavenly experience in this earth itself, Holy Spirit is given. பூமிக்குரிய ஒரு ஜீவியம், இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கிற ஜீவியம், இது ஒரு ட்ரைனிங் பீரியட் போல. So the life which we live in this earth is a training period. இந்த பூமியிலே நீ பரலோகத்தை அனுபவிக்காவிட்டால் பரலோகத்துக்குள் நீ போக முடியாது. If we do not enjoy heaven in this earth, you cannot enter into heaven. அதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். Helper for that, the Holy Spirit is our helper. இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவங்களை நாம் அனுபவிக்கும்படி அவர் உதவி செய்கிறார். He helps us so that we may obtain the divine characters of Christ. பாருங்கள், ஒரு பொல்லாத மனுஷனை நாங்கள் மெட்ராஸில் ஒரு யூத் மீட்டிங் நடத்தின போது ஒரு வாலிபன் எழும்பி சாட்சி சொன்னான். When we conducted a youth meeting in Madras, a young boy testified. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அருமையானவர்களே. It was a very marvelous thing for me. நான் உங்களுக்கு முன்பாக அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அதை சொல்லுகிறேன். That you may get progress in your spiritual life, I tell you this. ஒரு வாலிப சகோதரன் எழும்பி சாட்சி சொன்னான். A young brother testified. ஒரு காலத்தில் எனக்கு மாம்ச இச்சையில் விடுதலையே இல்லை. Once I had no deliverance in the lust of the flesh. ஆனால் நான் உண்மையாக கர்த்தர் சமூகத்தில் சொல்லுகிறேன், நான் எந்த காரியத்தில் எனக்கு விடுதலை இல்லாமல் இருந்ததோ அந்த காரியத்தில் எனக்கு கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலையை ஆவியானவர் எனக்கு தந்திருக்கிறார் என்று ஒரு வாலிபன் சாட்சி சொன்னார். But in the presence of God he testified saying in which matter I was not able to be delivered, in the same matter the Lord has delivered me. ஒரு வாலிபனுக்கு அப்படி சாட்சி உண்டானால் வேறு யாருக்கு அதை சொல்ல முடியாது. If a young brother had such a testimony, ஒரு காலத்தில் அத்தனை லட்சம் அத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பதாக திறந்த இருதயத்தோடு சொன்னார்கள், ஒரு காலத்திலே நான் ஒரு சமாரியா ஸ்திரியாக இருந்தேன், இப்பொழுதோ நான் என் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன். Once I was a Samaritan woman, now I am a child of Jesus. அத்தனை ஆயிரம் ஜனங்களும் அந்த சாட்சியின் வார்த்தை கேட்ட உடனே அமைதலாக இருந்தார். All thousands of people when they heard her testimony, they அவர்கள் சொன்னது உண்மையாக இருந்தது. It was a true thing. நான் அந்த இடத்திலேயே கண்ணீர் வடித்தேன் அருமையானவர்களே. In that place itself I shed tears. ஒரு மனிதனுடைய சுபாவத்தை ஆவியானவர் எப்படி மாற்றுகிறார் பாருங்கள். How the spirit of the Lord changes one man's character. நீ மற்றவர்களை அடிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தால், if you are a person who beat others, நீ சந்தர்ப்பம் வரும்போது கெட்ட வார்த்தை பேசுகிறவனாய் இருந்தால், when occasion come if you speak bad words, உனக்கு பரலோக ராஜ்யத்தில் பங்கில்லை. There is no part in heaven. ஆவியானவர் உன்னை ஆவியின் கனியுடையவனாய் மாற்றுகிறார். The spirit of the Lord changes you so that you may have the spirit of the fruit. கெட்ட வார்த்தை பேசுகிறவனே, உன் வாயில் நின்று அந்த கெட்ட வார்த்தை ஆவியானவர் மாற்றி நீ நல்ல வார்த்தைகளை பேசும்படி உனக்கு அருள் செய்கிறார். The one who speaketh bad words, the spirit of the Lord changeth you and so that you may speak good words. பொய்யே பேசாத ஒரு வாழ்க்கையை தருகிறார். The Lord giveth you a life so that you may not speak any lie. இந்த ஜனவரி மாதத்திலிருந்து 2004 வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து இது ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பொய்யும் சொல்லாமல் எத்தனை பேர் ஜீவிக்கிறீர்கள்? From January to June this year 2004, hitherto I have not lied anything. How many of you have said like this? பொய் பேசாத ஒரு வாழ்க்கை. A life without lying. சாத்தியமா என்கிற ஒரு கேள்வி வரும். Is it possible? You may ask a question. விசுவாச ஜீவியம் செய்கிற தேவனுடைய மக்களுக்கு
போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. Those who are doing faith life, it is unnecessary for them to lie. ஏப்ரல் ஃபூலுக்கு சிலர் போய் சொல்லுவாங்க, ஏப்ரல் ஃபூல். At the day of April, first they will say April Fool. அதுகூட பாவம்தான், அதுகூட பாவம்தான். That is also a sin. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணத்துக்கு போவார். All liars will take part in the second death. ஆவியானவர் நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறார். The spirit of the Lord changes our characters. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆவியின் கனிகள் தான் அந்த சுபாவம். Spirit of the fruit is that character. அடுத்தது மூன்றாவது. And then third. நீதியின் கனி. Fruit of the righteousness. நீதியின் கனி என்றால் பிலிப்பியர் 1 10 வசனத்தில் இருக்கிறது. Philippians chapter 1 verse 10 we read. நமக்கு நாம் பழுத்த பழமாக வேண்டும் என்றால், if our life to be a ripe fruit, நீதியின் கனிகள் நமக்குள் உண்டாக வேண்டும். We must have the fruit of righteousness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நீதியின் கனி என்றால் என்ன? What is meant by fruit of righteousness? அதுதான் விசுவாச ஜீவியம். That is the faith life. விசுவாச ஜீவியத்தினால் தான் நீதியின் கனிகள் உண்டாகிறது. Through faith life only fruits of righteousness will be formed. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு நீதியின் கனிகள் இல்லை. Those who do not have faith, they will not get these fruits of righteousness. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. Abraham believed God and it was counted him as righteousness. எப்படி விசுவாசித்தான் பாருங்கள். How he believed God. முதலாவது கர்த்தர் சொன்னார். First the Lord told. ஆபிரகாமே, நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன். Abraham, I am going to give you a land which floweth milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்றால் யார் விசுவாசிக்க மாட்டாங்க? If the land would be given flowing milk and honey, who will not believe? Abraham விசுவாசித்தான். Abraham believed. அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. It was counted for him a righteousness. அதற்கு பிறகு கர்த்தர் சொன்னார். After that the Lord told. அபிரகாமே. Abraham. நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். I will give you a son. இது நம்ப முடியாத ஒரு காரியம். சரீரம் செத்து போய்விட்டது. This is was an unbelievable thing. His body was dead. சரீரம் செத்து போய்விட்டது. His body was dead. இப்பொழுது இதை நம்ப வழியே இல்லை. There was no chance to believe. ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. Abraham believed and it was counted for him as righteousness. அது அப்படியே நடந்தது. It happened so. ஆனால் அடுத்ததாக அவன் விசுவாசிக்கிறதை பாருங்கள். But again how he believed. அப்படி கொடுத்த மகனை கூட நீ மோரியா மலையில் கொண்டு போய் எனக்கு பலி செலுத்த என்று கர்த்தர் சொல்கிறார். அங்கேயும் அவன் விசுவாசிக்கிறான். The Lord told him to offer his son at the mount of Moria, but he believed that so. உனக்கு நன்மையான காரியங்களை சொன்னால் நீ விசுவாசிப்பாய், ஆனால் ஒரு கடினமான காரியத்தை சொன்னால் நீ விசுவாசிப்பாயா? When good things are spoken to you, you will believe. But when the hard things will be told to you, will you believe? உனக்கு அருமையான காரியங்களை பிரதிஷ்டை செய்ய பலி செலுத்த சொன்னால் நீ விசுவாசிப்பாயா? Will you offer the precious things upon the altar? At that time will you believe? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று சொன்னபோது விசுவாசித்த வண்ணமாகவே தன் மகனை பலி செலுத்த சொன்னபோதும் அவன் விசுவாசித்தான். He believed the Lord when he offered his son as a sacrifice. Then he believed. The Lord told him that I will give you the land which floweth milk and honey. அவருடைய வீட்டிலிருந்து மோரியா மலைக்கு 3 பிரயாணம். There was 3-day journey to go to Moria, Mount Moria. நடந்து நடந்து போகிறார்கள். They were traveling by walk. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 3 மௌன யாத்திரை. This calm journey. 4 பேர் போகிறார்கள். They were 4 people. ஆபிரகாம், அவனுடைய மகனும், 2 வேலைக்காரர்களும். Abraham, his son and 2 servants. 4 பேரும் மோரியா மலைக்கு மௌன யாத்திரை செல்கிறார்கள். 4 people that they took a calm journey towards Mount Moria. அவர்களுடைய மனதிலே என்னென்ன சிந்தைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். How many thoughts and intentions were rolling in their mind? நான் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறேன். I want to tell you about Abraham. நீங்கள் நினைக்கிறீர்களா அவன் அதைரியப்பட்டிருப்பான், சோர்ந்து போயிருப்பான்? Do you think he had been discouraged or discouraged? மோரியா மலையை நோக்கி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க வைக்க அவனுடைய விசுவாசம் பலனடைந்து கொண்டே போயிற்று. Each and every step which he take towards the mount of Moria, his faith got strengthened. நம்மை போன்ற ஆட்களுக்கு மோரியா மலை நெருங்க நெருங்க விசுவாசம் பலவீனமாயிருக்கும். For such people, if we go to Mount Moria, our faith will be diminished and decreased. ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி அல்ல. மோரியா மலையை நெருங்க நெருங்க ஒரு அடி எடுத்து வைக்க வைக்க ஒவ்வொரு அடிக்கும் அவனுடைய விசுவாசம் பலனடைந்து கொண்டே போனது. But Abraham, when he approached toward the Mount Moria, his faith was strengthened more and more. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் நீதியின் கனிகள் காணப்படும். Those who believe, they only will get fruits of righteousness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை பற்றிய விஷயத்திலே உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? Sister, brother, do you have faith about your personal life?
விசுவாசம் என்பது இயற்கையை மிஞ்சியதும் விஞ்சியதுமான காரியமா இருக்கிறது. Faith is the one which beyond our nature. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Again I say you. விசுவாசம் என்பது இயற்கையை மிஞ்சியதும் விஞ்சியதுமான காரியமா இருக்கிறது. Faith is the one which overcome and which beyond the nature. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விசுவாச ஜீவியம் உடையவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன். The man who has faith, he is beyond the nature. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். Faith without which we cannot please God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். Our forefathers have been turned as righteous by faith. நீதியின் கனிகள் விசுவாசத்தினால் உருவாக்கப்படுகின்றன. Fruits of righteousness are formed by faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக நான்காவதாக. Then fourth spirit. உதடுகளின் கனி. That is the fruit of our lips. நாலாவது கனி நம்முடைய ஜீவிதத்திலே காணப்பட வேண்டியது உதடுகளின் கனி. Fourth is the fruit, that is the fruit of our lips should be found in our life. இந்த உதடுகளின் கனியில் இரண்டு காரியங்கள் உண்டு. There are two aspects in this fruit. முதலாவது எபிரேயர் 13 அதிகாரம் 15 வசனத்திலே. In Hebrews chapter 13 15 அதிலே உதடுகளின் கனி என்பது ஸ்தோத்திர பலி. That is the praise of the offering of thanksgiving. நாம் எல்லாரும் பாடுவோமே, சாப்பாட்டு வேளையில பாடுவோமே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை. சாதாரணமாக கன்வென்ஷன்ல சாப்பாட்டு வேளைக்காவது பாடுவாங்க. இப்ப கன்வென்ஷன்ல எல்லாம் பஃபே சிஸ்டம் வந்துருச்சானால அந்த பாட்டு கூட இல்லை. இப்போ even in our convention we used to sing உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே என் இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான். என் இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. நீ ஒரு பழுத்த பழமாக வேண்டும். You must become a ripe fruit. நீ ஒரு பழுத்த பழமாக வேண்டும். You must become a summer fruit. கிறிஸ்துவின் பூரணமாகிய பழம் உன்னுடைய ஜீவியம் ஒரு பழமாக மாற வேண்டும். அது கிறிஸ்துவின் பூரணம். You must become a ripe fruit, that should be the perfection of Christ. அதற்கு உனக்குள்ளே துதியின் கனி காணப்பட வேண்டும். உதடுகளின் கனி. For which cause you must have the fruit of our lips. எப்போதும் ஆண்டவருக்கு துதி செய்கிற அனுபவம். Always offering thanksgiving giving unto the Lord. இந்த பாட்டு தெரிந்தவர்கள் எல்லாரும் கை தட்டி பாடுவோம். Let's those who know this song, let's all sing up. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே. என் இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக. சுத்தமுள்ள ரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. சுத்தமுள்ள ரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. என்னுடைய நோய்களையும் காயங்களாலே. என்னுடைய நோய்களையும் காயங்களாலே. ஆகாயத்து பட்சிகளை தோஷிக்கும் தேவன். ஆகாயத்து பட்சிகளை தோஷிக்கும் தேவன். தினமும் என்னை தோஷிப்பதா சோத்தரிப்பேனா. தினமும் என்னை தோஷிப்பதா சோத்தரிப்பேனா. நாளை தினம் உன்னுடைய தாயின் சிந்தைகளை. நாளை தினம் சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரை தோனே. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரை தோனே. அதி சீக்கிரமாய் நாற்பது நான் தோத்தரிப்பேனா. சீக்கிரமாய் நாற்பது நான் தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேன் என்று தொடங்கி
அந்த ஸ்தோத்திரத்தினாலே அந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிற மனிதன் சீக்கிரமாய் வருகிற இயேசுவை சந்திக்க ஆயத்தமாகிறான். A man who starts his life with praising, he is going to meet the Lord who comes in the year. நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீர்களா? Will you praise the Lord? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறீர்களா? Will you offer thanksgiving unto the Lord for the goodness he has wrought in you? அதிகாலையிலே 4 மணிக்கு உங்கள் வீடுகளில் ஸ்தோத்திர ஜெபம் உண்டா? At 4 o'clock you have praising in your house. அதிகாலையிலே 4 மணிக்கு ஸ்தோத்திர ஜெபம் செய்கிற வீடுகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதிகாலையிலே குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. The psalmist says, before the right appointed time, my eyes winker, my eyes open at. அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பி ஆண்டவரை துதித்து பாருங்கள். At the early morning you rise up and sing and dance. காலைதோறும் அவர் கிருபை புதிதாக நீங்கள் அனுபவிக்கலாம். At each and every morning you can experience new grace. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதென்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that each and every morning the grace of God are new. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உதடுகளின் கனி என்பது நாம் ஸ்துதிக்கிற அனுபவம். Fruit of our lips is a praising experience. இரண்டாவது, secondly, ஏசாயா 57 ஒரு உதடுகளின் கனியை பற்றி வாசிக்கிறோம். Isaiah chapter 57 we can read about another. 19வது வசனத்திலே, that is the 19th verse. சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் கனியை நான் சிருஷ்டிக்கிறேன். I create the fruit of the lips saying peace, peace. இருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். உதடுகளின் பலன் அல்லது உதடுகளின் கனி என்பது சமாதானம். The fruit of our lips is peace. யாரோடும் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்படலாகாது. We should not have a life maintaining peace, peaceless with anyone. ஒரு குடும்பமானால், if it is a family, ஒரு குடும்பமானால், if it is a family, புருஷனும் மனைவியும் சமாதானமாக இருக்க வேண்டும். Husband and wife should have peace with one another. எந்த காரணத்தாலும் புருஷன் மனைவி சமாதானத்தை இழந்து போக கூடாது. At any cost, husband and wife should not lose their peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ளே அபிப்பிராய வித்தியாசங்கள் ஏற்பட்டால், perhaps if you have any different opinions among you, அன்றைக்கு ராத்திரி நீங்கள் ஜெபிக்க போகும் முன்னதாக நீங்கள் சமாதானமாக ஜெபிக்க செல்ல வேண்டும். Before you go to bed, you must maintain peace and you should go. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சமாதானத்தை இழந்து விட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் சமாதானத்தை இழந்து விட கூடாது. Though occasions come to lose your peace, at the time you should not lose your peace. ஒரு முறை ஒரு புருஷன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். சோறு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய கல் கடிபட்டது. கடக் என்று சொல்லி. When a husband is taking food, at the time he smashed a stone. கல் கடிபட்ட உடனே in his mouth. மனைவி ஓடி வந்தார்கள். And then immediately his wife ran. கல்ல கடிச்சிட்டீங்களா? கல்ல கடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. Oh, you have bitten the stone. அப்பொழுது புருஷன் ரொம்ப அருமையாக பதில் சொன்னார். இல்ல, இடையிடையே கொஞ்சம் சோறும் கடிபடுதுன்னு சொன்னார். Then husband said, in often, very often I am used to crush the rice also. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அன்றையிலிருந்து அந்த மனைவி திருந்தி கொண்டார்கள். And that very day itself his wife repented. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். Soft answer changes the wrath. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் சமாதானத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். So you must maintain peace. ஒருவரோடு ஒருவர் நீங்கள் ஏதாவது காரணத்தால் சமாதானம் இல்லாமல் மாறினால் ஜெபத்துக்கு செல்லும் முன்னதாக நீங்கள் திரும்பவும் சமாதானமாக வேண்டும். அதுதான் உதடுகளின் கனி. Before you go to prayer, if you had any peaceless experiences, you must reconcile and you should go to the presence of the Lord. சமாதானம் இல்லாவிட்டால் நீ பழுத்த பழமாக முடியாது. If you do not have peace, you cannot become a ripe fruit. நியாயத்திற்கு ஏதுவான பழமாக நீ மாற வேண்டியதாக இருக்கும். You will become a fruit meet unto judgment. இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவரை சந்திக்கிற precious fruits அல்லாவிட்டால் வெளியேறப்பட்ட பலன்கள் பலனாக பழமாக நீ மாற முடியாது. You cannot be turned as a precious fruit which will be cut up in the coming of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னதாக தன் சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? The word which was spoken to his disciple when Jesus went to heaven. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். I leave my peace with you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பேதுருவே, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல உனக்கு 10 கோடி வைத்து போகிறேன் என்று சொல்லவில்லை. Peter, I have kept 10 crores rupees in the Indian bank. He did not say to Peter, யோவானே, உனக்கு உன் பேரில் நான் ஒரு 8 கோடி வைத்து போகிறேன், நீ ரொம்ப அருமையானவன்.
என்று சொல்லவில்லை. John, I have kept 8 crores rupees in your account. He did not say. நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆண்டவருடைய சீஷர்கள் உடுக்க வஸ்திரம் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, all our forefathers, our disciples, they did not have raiment to put. தங்குவதற்கு வீடுகள் இல்லாமலும் இருந்திருக்கிறார்கள். They did not have houses to dwell. சரியாக செலவு செய்ய கையிலே பணம் இல்லாமலும் இருந்திருக்கிறார்கள். They did not have money to spend. ஆனால் ஒரு நாள் கூட அவர்கள் சமாதானம் இல்லாமல் இருந்ததில்லை, ஜீவித்ததில்லை. But even one day they did not live without peace. பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை என்று சொன்னார்கள் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும். Apostle Peter and John said, we have no silver or gold. அவருடைய கையில் பொன்னும் வெள்ளியும் இல்லை. They did not have any silver or gold in their hand. ஆனால் பொன்னும் வெள்ளியும் என்னுடையது என்று சொன்னதான தேவன் மேல் விசுவாசம் உடையவர்களாக இருந்தார்கள். But they kept their faith upon the Lord who says, I have silver and gold. எங்களுடைய கையில் பொன்னும் வெள்ளியும் இல்லை, ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் பொன்னும் வெள்ளியும் என்னுடையது என்று சொன்ன தேவன். We have no silver or gold in our hand, but we believe the Lord who says, silver and gold is mine. சமாதானத்தை இழந்து விடாதிருங்கள். Don't lose your peace. பிசாசு சமாதான கேடுகளை உண்டாக்க பார்க்கிறான். Satan may cause so that your peace may be distracted. சிறிய காரியம் போதும் பெரிய சமாதான கேட்டை உண்டாக்குவான். Even a small thing may be enough to produce cause. சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. We are not ignorant of the devices of the devil. சமாதானம் இல்லாமல் நீ ஆண்டவருக்காக எது செய்தாலும் அது அங்கீகரிக்கப்படாது. Whatever you do without peace, that will not be accepted by the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ சமாதானம் இல்லாமல் தசமாகம் கொடுத்தாலும் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். If you offer tithe without peace, that will not be accepted by the Lord. நீ சமாதானம் இல்லாமல் ஆண்டவருக்கு எந்த ஊழியத்தை செய்தாலும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். The Lord will not accept you whatever you do ministry without any peace. முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. First you go and reconcile with your brother and come and offer your offering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. First you go and reconcile with your brother then you come and offer your offering. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்கள். சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் கனியை நான் சிருஷ்டிக்கிறேன். I create the fruit of the lips saying peace, peace. தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அப்ப பாருங்கள், நான்கு கனிகளை பற்றி சொன்னேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, fruits meet unto repentance, ஆவியின் கனி, fruit of the spirit, நீதியின் கனி, fruit of righteousness, உதடுகளின் கனி, fruit of our lips. இந்த நான்கு விதமான கனிகளும் நமக்குள் இருந்தால் நாம் அவருடைய வருகையிலே விலையேறப்பெற்ற கனியாய் காணப்பட முடியும். If we have these four fruits in our life, then at the coming of the Lord, we'll be turned as precious fruits, we'll be caught up at the coming of the Lord. அடுத்ததாக ஒரு கேள்வி. Then next another question arises. பூமியிலே இந்த கனிகளை பக்குவப்படுத்துவது யார்? Who will prepare these fruits on the earth? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சூரியனும் சந்திரனும் தான் இந்த கனிகளை பக்குவப்படுத்துகிறதாம். Sun and moon only prepares this fruit, the word of God says. உபாகமம் 33 அதிகாரம் 14 வசனத்திலே, Deuteronomy chapter 33 verse 14, சூரியனும் சந்திரனும் தான் இந்த பலன்களை பூமியில் உள்ள கனிகளை பக்குவப்படுத்துகிறது. Sun and moon only prepares these fruits. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும். பாருங்கள், சூரியனும் சந்திரனும் தான் இந்த பூமியிலே கனிகள் உண்டாக காரணம். Sun and moon is the very cause that these fruits may be produced on earth. நான் நினைக்கிறேன், சூரியனும் சந்திரனும் இல்லாமல் இருந்தால் இந்த பூமியிலே பழங்கள் இல்லை, மாம்பழமும் இல்லை, சீதாப்பழமும் இல்லை, மற்ற எந்த பழமும் கிடையாது. If there is no sun and moon on the earth, we cannot see any fruit or mango tree or mango fruit or any fruit. எந்த பழமும் mango சூரியனும் fruit or any fruit. சந்திரனும் கனிகளை பக்குவப்படுத்துகிறார். The sun and moon only prepares the fruit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் ஆவிக்குரிய கனிகளை நமக்குள்ளே அல்லது நம்மை கனிகளாக உருவாக்குறவர் யார் தெரியுமா? But you know who is the one who prepares the fruit of the spirit in us? சூரியன், நீதியின் சூரியனாகிய இயேசு. Righteous sun, that is Jesus. சூரியன், நீதியின் சூரியனாகிய இயேசு. Son of righteousness, that is our Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சந்திரன் அவருடைய கிருபையை காண்பிக்கிறார். That moon shows the grace of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய கிருபையும் உன் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். Our Lord Jesus Christ and his grace should be revealed in your life. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறார், precious fruits அல்லாவிட்டால் நற்பலன்கள் உண்டாக வேண்டும் என்றால் முன்மாறியும் பின்மாறியும் தேவை என்று. James the apostle says, if a precious fruit should be formed, there is later rain and former rain should be poured. அதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் முன்மாறியும் பின்மாறியும் இல்லாவிட்டால் நீ ஒரு கனியாக
பழுத்த பழமாக மாற இயலாது. If later rain and former rain of the anointing of the Holy Spirit will not be poured upon us, we will not become precious fruits. பக்தி உள்ள கிறிஸ்தவர்களோடு நான் பேசுகிறேன். Beloved godly Christians, I speak unto you. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இங்கே யாராகலும் இருந்தால், பரிசுத்த ஆவி பெறாவிட்டால், முன்மாரியும் பின்மாரியும் இல்லாவிட்டால், நீங்கள் நற்பலனாக பழுத்த பழங்களாக ஆண்டவருடைய வருகையிலே காணப்படல முடியாது. If you are not received the anointing of the Holy Spirit, then you will not become precious fruits, you will not become ripe fruit, you will not be caught up by the coming of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்தில் வரப்போகிறார். Our Lord Jesus Christ is going to appear in the media. இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்தில் வரும்போது, when Jesus would appear in the media, என்ன நடக்கும் தெரியுமா? What will happen, you know? இந்த பழுத்த பழங்கள், அதாவது இந்த கனிகளின் அனுபவம் உடையவர்கள், பூரணமானவர்கள், this ripe fruits, they have got perfect experiences. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே, நிமிஷம் அல்ல, தமிழ் பைபிள்ல நிமிஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட், ஒரு இமைப்பொழுதிலே காணப்படாமல் போவார்கள். Within a twinkling of an eye, they will be transferred, but in Tamil Bible it is not written. அதற்கு rapture என்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. That word rapture is mentioned for this. ஆங்கில வேதாகமத்தில் rapture என்கிற வார்த்தை இல்லை. In English Bible it is referred rapture. ஆனால் இந்த rapture என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் திடீர் என்று எடுத்துக்கொள்ளப்படுவது. The word rapture means suddenly being carried away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்தில் வந்தால் திடீர் என்று கொஞ்ச பேர் காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படுவார். When Jesus would appear in the media, some people will be caught up all of a sudden. அடுத்த நாள் காலையில தினத்தந்தி பேப்பர்ல வரும், செனாய் நகர்ல கொஞ்சம் பேரை காணவில்லை. Next day in newspaper, தினத்தந்தி, it will come in செனாய் நகர், some people are being disappear. இங்கிலீஷ் பேப்பர்ல, இங்கிலீஷ் பத்திரிகைகள் எல்லாம் வரும், மிஸ்ஸிங் அல்லாவிட்டால் கிட்னாப்ட், missing எல்லாம் வரும்னா, அடுத்த நாள் missing, kidnap, disappearance, it is so many, கொஞ்ச பேரை காணவில்லை, some have been disappear. ஏனென்றால் அது ரகசியம். Because it is a mystery. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை ரகசியமா இருக்கிறது. The mystery of the coming of the Lord is a mystery. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Rapture என்கிற வார்த்தை rapio என்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து மருவி வந்ததாக சொல்லுகிறார்கள். This rapture is the word which comes of the original Latin word, that is rapio. Rapio. Rapio என்றால் என்ன அர்த்தமா? What is mean by rapio? Suddenly being carried away. Suddenly being carried away. திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுவது. That is suddenly being carried away. ஒரு உதாரணம் சொல்கிறேன். I want to give you an example. இதுல கொஞ்சம் குண்டூசிகளை நீங்கள் பரப்பி வைங்க. You just spread some head pins here. ஒரு powerful magnet. You consider it's a powerful magnet. ஒரு வல்லமையான காந்தம் இது. It's a powerful magnet. இந்த காந்தத்தை நீங்கள் நேரா கீழா கொண்டு வாருங்க. You are just lowering down this magnet towards this. ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வந்த உடனே, when it comes to a particular height, இந்த குண்டூசிகள் எல்லாம் டக்குன்னு எடுத்துக்கொள்ளப்படும். All these head pins will be taken out. அதான் ராஃபியோ. And that is ராஃபியோ. நம்முடைய காந்தனாகிய இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்தில் வரும்போது, நீங்கள் யாரெல்லாம் பழுத்த பழங்களாக பக்குவம் அடைந்திருக்கிறீர்களோ, சூரியனாலும் சந்திரனாலும் நீங்கள் எத்தனை பேர் பக்குவம் அடைந்தீர்களோ, நீங்கள் திடீரென்று எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். Our bridegroom, when he will appear in the media, those who are prepared by sun and moon and be turned as a ripe fruit, they'll be taken up and they'll be carried away suddenly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவர் ஆமோசுக்கு பழக்கூடையின் தரிசனத்தை காண்பிக்கிறார். The Lord showed him Amos a vision of basket of summer fruit. கூடையிலே வைக்கப்பட்டிருந்த பழங்கள், fruits which are kept in the basket. அந்த கூடை சபையை காண்பிக்கிறது. This basket shows the church. கர்த்தர் நம்மை ஒரு ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought us into the fellowship. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கூடைக்குள் நாம் இருக்கிறோம். We are remaining in this basket. கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்தி எடுத்துக்கொள்ள போகிறார். The Lord prepares us and he will take us up. அதை விரும்புகிறவர்கள், வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இவள கத்துவா கஷ்யா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஐந்தாம் தரிசனம். Then fifth vision. ஐந்தாம் தரிசனம் பலிபீடத்தின் தரிசனம். The vision of altar. ஆமோஸ் இந்த தரிசனத்திலே பலிபீடத்தின் மேல் ஆண்டவர் நிற்பதை காண்கிறான். In this vision Amos saw the Lord was standing upon the altar. நேற்றைக்கு தூக்குநூல் பிரமாணத்தில் கட்டப்பட்ட சுவர் மேல் நின்றதான தேவன், Yesterday இன்றைக்கு
பலிபீடத்தின் மேல் நிற்பதாக காண்கிறான். Yesterday we saw that the Lord was standing upon the wall which was made after the law of plumb line, but today we see that the Lord is standing upon the altar. பலிபீடத்தின் மேல் எதற்காக நிற்கிறாராம்? Why he is standing upon the altar? எதற்காக நிற்கிறாராம் தெரியுமா? Why he is standing there? பலி செலுத்த வருகிறவர்களை கொல்லும்படியாக. In order to slay the people, those who come to offer sacrifice. பாருங்கள், தேவன் பலியை கொண்டு வரும்படி சொன்னவர், காணிக்கையை கொண்டு வரும்படி சொன்னவர், இப்பொழுது காணிக்கை செலுத்த வருகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை கொல்லும்படி பலிபீடத்தின் மேல் நின்றாராம். The Lord who asked the people to offer sacrifice and offerings, but he is standing in the altar to kill the people, those who come for sacrifice and offer. சகோதரனே சகோதரியே, beloved brother and sister, ஆண்டவருக்கு நீ ஒரு 10 ரூபாய் காணிக்கை கொடுக்க வேண்டுமானாலும் கூட நீ பயத்தோடும் நடுக்கத்தோடும் பலிபீட தண்டை வர வேண்டும். If you have to give offering 10 rupees, you must come to the altar with great fear and trembling. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏனென்றால் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவதென்றால் அது ஒரு பெரிய பாக்கியகரமான ஒரு காரியம். Because giving offering to the Lord is a blessed privilege for us. பலிபீடத்திலே ஆண்டவர் அவர்களை கொல்லும்படிக்கு நின்றாராம். The Lord is standing there to kill slain such people. ஆண்டவரே பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன், அவர் நீ வாசலடியே போதிகை அடித்து எல்லாருடைய தலையின் மேலும் ஆண்டவரே பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன், அவர் நீ வாசலடியே அசையும்படி வாசல் நிலை அசைபடி போதை அடித்து அவளை அவர்கள் எல்லா தலையின் மேல் வாசல் நிலைக்காலை அடித்து அசைத்து அவர்கள் தலையின் மேல் உள்ளப்படும் பண்ணு என்று சொல்கிறார். Smite the lintel of the door that the post may shake and cut them in the head. பலி செலுத்த வருகிறவர்களை கொல்ல வேண்டும் என்ற தோகம் அந்த கோபத்தோடு நிற்கிறார். He is standing with a great wrath saying to kill the people, those who come for sacrifice. காரணம், the reason is, ஜீவியத்தில் அக்கிரமம் அக்கிரமத்தோடு பலி செலுத்த வருகிறார்கள். They come to offer sacrifice with iniquity in their life. ஏதாவது ஒரு தவறு இருந்தால் நீ பலி செலுத்தாதே. If you have any fault, don't offer sacrifice. உன் பாவத்தை அறிக்கை செய்த பின்பு ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வா. After confessing your sin, you come and offer offering. ஆண்டவர் அனனியா சப்பிராளின் காலத்தில் இருந்தது போல நமக்கு செய்தார் என்றால் நாம் எத்தனை பேர் இன்றைக்கு இங்க இருப்போம்? Then to Ananias and Sapphira, if the Lord would do the same to us, how many will be? அவருடைய நீடிய பொறுமையை நீ அசட்டை செய்யாதே. Do not despise his long patience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் அடிக்கடி நினைக்கிற ஒரு காரியம், ஆண்டவரே அனனியா சப்பிராளின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் இப்பொழுது நடக்கும் என்றால் எத்தனை பேருடைய சமூகத்தில் இருக்க முடியும்? I always used to remember that incident which took place in the period of Ananias and Sapphira. The same incident would occur in these days. How many will remain in the presence of God? ஒரு சிறிய தவறையும் நாம் உணர வேண்டும். Even a small worry we should analyze. ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. Once it was a meeting going on like this. திடீரென்று ஒரு சகோதரி தீர்க்க தரிசனம் உரைத்தார். All of a sudden a sister prophesied. என்ன தீர்க்க தரிசனம் தெரியுமா? You know what that prophecy is? என் மகனே, my son, 3 நாட்களுக்கு முன்பு நீ ஒரு கள்ள சிக்னேச்சர் போட்டாய் அல்லவா, ஒரு கள்ள கையொப்பம் இட்டாய் அல்லவா, நீ எழும்பி அறிக்கை செய் என்று ஒரு சகோதரி தீர்க்க தரிசனம் உரைத்தார். 3 days ago you wrote a wrong signature. You just rise up and confess. யாராகலும் கள்ள கையொப்பம் விட்டிருக்கிறீர்களா? Have you signed wrongly in any way? பிள்ளைகளே, progress reportல அப்பா அம்மா சிக்னேச்சர் போடுறது போல நீங்கள் போட்டிருக்கிறீர்களா? Children, as like children, they are writing wrong signature of their parents. இதெல்லாம் தேவ சமூகத்தில் வரும்போது நமக்கு ஒரு பாவமாய் தெரிய வேண்டும். These are all the things should be found as sin when you come to the presence of God. அன்றைக்கு யாரும் எழும்பி அறிக்கை செய்யவில்லை. At that time nobody did rise and confess. கூட்டம் முடிந்த பின்பு after the meeting was over ஒரு முக்கியமான விசுவாசி வந்து என்னிடத்தில் அறிக்கை செய்தார். An important believer came and confessed me. அவருடைய தகப்பனை போல தகப்பன் கையொப்பமிட வேண்டிய இடத்திலே இவர் ஒரு கள்ள கையொப்பம் இட்டிருக்கிறார். He signed wrongfully in the place where his father had to sign. அதுகூட ஆவியானவர் பாவமாக எடுத்து காண்பித்தார். Even that was counted as a sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படிப்பட்ட தவறுகளை வைத்துக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்தால் பாருங்கள், இங்கே ஆண்டவர் பலிபீடத்தின் மேல் ஆசீர்வதிக்கும்படி அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படிக்கு வர வேண்டிய ஆண்டவர் அவர்களுடைய தலையின் மேலே போதிகையை அசைத்து அந்த வாசல் நிலைக்காலை அவர்களுடைய தலையின் மேல் போடும்படிக்கு அங்கே நிற்கிறாராம். If you have these shortcomings and come to the altar of the Lord who has to give blessings upon the altar, but he is standing there to
பயத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். Serve the Lord with fear. ஆண்டவருக்கு ஒரு நீ ஒரு ஒரு ரூபாய் காணிக்கை கொடுத்தாலும் கூட பயத்தோடும் உண்மையுள்ள இருதயத்தோடும் கொடுக்க வேண்டும். If you give offering 1 rupee to the Lord, you give with fear and trembling. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கை அல்ல, நாம்தான் முக்கியம். The Lord doesn't expect offering from us, but he expects you and me. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. இந்த பலிபீடத்தின் தரிசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சில விளக்கங்கள் சொல்ல விரும்புகிறேன். From the vision of Amos, I want to tell you certain things. இப்பொழுது நியாய தீர்ப்பை மறந்து விடுங்க. Now you forget the judgment. தேவனுடைய கோபத்தை மறந்து விடுங்க. Now you forget the wrath of the Lord. இப்பொழுது பலிபீடத்தின் மேல் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நிற்கிறார் என்று பேசுகிறேன். Now I speak you that the Lord is standing upon the altar to bless you. அந்த நாட்களில் மூன்று விதமான பலிபீடங்கள் இருந்தன. During those days, three types of altars were there. முதலாவது மண் பலிபீடம். First one is altar of earth. இரண்டாவது கல் பலிபீடம். Second one is altar of stone. மூன்றாவது வெண்கல பலிபீடம். Third one is altar of brass. நீங்கள் பழைய பாட்டின் காலத்தில் வாசித்து பார்த்தால் இந்த மூன்று விதமான பலிபீடங்களை குறித்து வாசிக்கலாம். You can read about these three altars in the Old Testament period. முதலாவது மண் பலிபீடம். First one is altar of earth. யாத்ராகமம் 20:24. Exodus 20:25. இந்த மண் பலிபீடம் எதை காண்பிக்கிறது? What does this altar of earth shows? நான் சமயம் இல்லாதபடினால் வேதத்தை வாசிக்க சொல்வதில்லை. நீங்கள் நான் வசனம் தருகிறேன், நீங்கள் வீடுகளில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. I give you references, you go home and read. மண் பலிபீடம் என்றால் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு பலிபீடத்தை உண்டாக்கினால் அதை மண்ணினால் உண்டாக்குவீர்கள். When thou will make an altar of the earth, you should make it of earth. மண்ணினாலே எனக்கு பலிபீடம் உண்டாக்குவீர்களாக. When you make an altar, you should make it of earth. எனக்கு மார்பிள் உண்டாக்குவீர்களாக என்று சொல்லவில்லை. மார்பிள், don't make it of marble. ஆண்டவருக்கு மார்பிள் பலிபீடம் தேவையில்லை. The Lord doesn't expect marble altar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஆண்டவருடைய தாழ்மையை பாருங்கள். You just consider the humility of our Lord. மனுஷனை மண்ணினாலே உருவாக்கின தேவன். The Lord who created man out of the dust. தனக்கு பலிபீடத்தை மண்ணினாலே உண்டாக்கும்படி சொல்லுகிறார். He asked him to make it out of the earth. யாத்ராகமம் 20:24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. மண்ணினாலே மனுஷனை உருவாக்கின தேவன் தனக்கு பலிபீடத்தை மண்ணினாலே உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். The Lord who created man out of dust, he asked man to create or build altar of earth. தேவனுடைய தாழ்மையை பாருங்கள். You just consider the humbleness of Jesus. இது தேவனுடைய தாழ்மையை காண்பிக்கிறது. He shows the humbleness of God. நான் இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் என்னுடைய ஆண்டவர் எவ்வளவு தாழ்மை, அவர் எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறார் என்றுதான் நான் நினைப்பேன். I always, when I used to remember this verse, I always think that how much more the Lord humble himself. ஏன் தேவனுக்கு இப்படி சொல்ல கூடாதா? Why the Lord should not say like this? எனக்கு மண்ணினால ஒண்ணும் பலிபீடம் நீ செய்தால் நான் உன் பலி அங்கீகரிக்க மாட்டேன். If you make an altar of earth, I will not accept your offering. எனக்கு நீங்கள் மார்பிள் கட்டிகளில தான் செய்யணும். மார்பிள், you should build altar by marble stones and then only I will accept. ஆண்டவருக்கு சொல்ல கூடாதா? Will the Lord ஓ மனுஷனுடைய மார்பிள் கர்த்தருக்கு எதற்கு? The marble stones of the man, why it is need for God? கர்த்தர் சொல்கிறார், the Lord says, மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கு. You make altar of earth. இந்த மண் என்று சொன்னாலே this earth means or mud. முதலாவது நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய தாழ்மையை காண்பிக்கிறது. That shows the humbleness of the Lord. நீ தேவாலயத்துக்கு போகும்போது, when you go to the presence of God, ஆண்டவருடைய தாழ்மையை நீ நினைக்க வேண்டும். You should remember the humbleness of the Lord. நான் அருமையான சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகிற புத்திமதி, நீங்கள் தேவாலயத்துக்கு போகும்போது நீங்கள் ஸ்டைல் காட்டி போகவே கூடாது. ஸ்டைலா இருக்க கூடாது ஆலயத்துக்கு போகும்போது. When you go to the presence of God, go to the temple of God, you should not put in a style, you should not have any stylish. எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். The thing which the Lord told me, I tell you. லட்சக்கணக்கான ரூபாய் கடன் வாங்கி அந்த கடன் கொடுத்தவனுக்கு திருப்பி கொடுக்க முடியாத ஒரு மனிதன், இந்த லட்சக்கணக்கான ரூபாய் கடன் பட்ட மனிதன் தனக்கு கடன் கொடுத்தவனுக்கு முன்னாக போகும்போது எப்படி போவான்? இப்படிதான் நீ தேவ சமூகத்தில் வர வேண்டும். If a man who is debtor of lakhs of rupees, when he goes to the person who gives money for a debt, how he will go? அதாவது 1 லட்சம் ரூபாய் கடன் ஒரு ஆளுக்கு கொடுத்திருக்கிறார். A person has given lakhs of rupees as a debt. அந்த கடன் வாங்கினவருக்கு அதை திருப்பி கொடுக்க முடியவில்லை. The borrower is not able to repay the money. இல்லை,
He is not able to repay. இந்த நிலமையில் தன்னை கடன் கொடுத்தவனுக்கு முன்பாக இவன் போகும்போது எப்படி போவான்? மீசை முறுக்கிட்டு. In the street, how he will go? சில ஆட்கள் ஆலயத்தில் இருந்தாலும் கூட மீசை முறுக்குறாங்க. He will go. நான் என்னுடைய அருமையான சகோதரர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாரும் எங்கிட்ட துக்கப்பட கூடாது. Beloved brother, you should not be நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக என்னுடைய சரீர பலவீனத்திலே நான் உங்கள் மத்தியில் என்று பேசுகிறேன். I love you, I pray you and I want to bless you with the infirmity of my body. நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய கண்ணாலே எத்தனையோ சகோதரர்கள் பேண்ட்ல இருந்து சீப் எடுத்து மீசைய பண்ணிட்டு ஆலயத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. Some they will say, take their comb and they will screw the mustache and set the mustache and they sit in the presence. Oh, உன்னதமான தேவனுக்கு முன்பாக ஒரு கடனாளியை போல நீங்கள் காணப்பட வேண்டும். You must be before the sight of God as a great debtor. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் உள்ள தவறுகள் நிமித்தம் ஆண்டவருடைய கோபம் நம்மேல் வந்தால் நாம் எங்கே இருப்போம் பாருங்க. Today if the Lord's anger would be kindled over us, how we would be, where we would stand. அருமையான வாலிபர்களே, தேவ சமூகத்துக்கு வரும்போது ஸ்டைல் பண்ணாதிருங்க. Beloved youth, when you come to the presence of God, don't come in a stylish way. ஆண்டவர் சொன்னார், எனக்கு மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்க. Lord told him, make an altar of earth. நமது ஆண்டவருடைய தாழ்மையை பாருங்கள். You just consider the humbleness of the Lord. மண் பலிபீடம் முதலாவது ஆண்டவருடைய தாழ்மையை காண்பிக்கிறது. Altar of earth shows the humbleness of the Lord. அடுத்ததாக அதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. The next meaning of this, ஒவ்வொரு மனிதனும் தன்னை மண் என்று நினைக்க வேண்டும். Each and every one should remember that they are dust. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லா மனிதரும், அவர் எந்த ராஜாவானாலும் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனாலும் தன்னை மண் என்று நினைவு கூர வேண்டும். Oh, he may be a king or American president, but he should remember that he is a dust of the earth. ஆண்டவரே, நான் ஒரு மண் என்று நினைவு கூறுவேன். Lord, I am a dust of the earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது நம்முடைய தாழ்மையை காண்பிக்கிறது. That shows our humility. நான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும், Though I am a great man, என் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் மண் என்று என்னை தாழ்த்துகிறேன். I always think that I am dust in the presence of the Lord. நான் ஒன்றுமே இல்லை. I am nothing. என் தேவனுடைய கிருபை தான் என்னை மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். The Lord's grace only has sustained me hitherto. Oh, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை மண் என்று நினைவு கூறுங்கள். Each and every one should remember you that you are the dust of the earth. பெருமை பாராட்டாதிருங்கள். Boast not or pride not. நான் இதை செய்வேன், அதை செய்வேன் என்று சொல்லாதிருங்க. Don't say that I will do this or that thing. உலகத்திலே அதிகாரிகள் என்னென்னமோ செய்கிறார்கள். இதை செய்வேன், அதை செய்வேன், இப்படி பண்ணி விடுவேன், அப்படி பண்ணி விடுவேன். Many officers, they are saying that I will do this thing and that thing. They are not thinking that they are the dust of the earth. எல்லா ராஜாக்களும் நினைக்க வேண்டும். All kings should remember. எல்லா மினிஸ்டர்மாரும் நினைக்க வேண்டும். எல்லாரும் நினைக்க வேண்டும். All officers should remember. எல்லா ஐஸ்வர்யவான்களும் நினைக்க வேண்டும். All rich men should think. என் ஆண்டவராகிய தேவனுடைய தயவில்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் வெறும் மண். I am just dust. அப்படி என்றால் பலிபீடத்தில் நிற்கிற ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். If it be so, the Lord who stands upon the altar will bless you. பலிபீட தண்டையிலே வருகிற உன்னை ஆசீர்வதிப்பார். The altar, the Lord will bless. சந்தோஷத்தோடு வந்தால் சந்தோஷப்படுவாய். If you come with sorrow, you will return with. வியாதியோடு பலிபீட தண்டை வந்தால் நீ சுகத்தை. If you come with sickness, the altar, you will be healed. பாரோடு பலிபீட தண்டை வந்தால் நீ பாரோடு திரும்பி. If you come to the altar with burden, you will. தாழ்மை அதற்கு தேவை. We are in need of humility. அடுத்தது கல் பலிபீடம். Then a stone built stone altar. யாத்ராகமம் 20:25. 20:25 of Exodus. கல் பலிபீடம் எதை காண்பிக்கிறது? பலிபீடம் என்பது நாம் தீமைக்கு நம்முடைய முகத்தை கற்பாறையாக்க வேண்டும். We should make our face as a flint to evil. பாவத்தை கண்டால் நாம் கற்பாறையை போல ஆக வேண்டும். When we see sin, we should make our faces a rock. உலகத்தை கண்டால் நாம் கற்பாறையை போல ஆக வேண்டும். When we see the world, we should make our faces a rock. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தன்னுடைய முகத்தை அவர் கற்பாறையை போல ஆக்கினாரா? He turned his face as a rock. பாடுகள் வரும்போது, when sufferings approach, நீ கற்பாறையை போல இருக்க வேண்டும். You should be like rock. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அசையவே கூடாது. You should not be moved. நீரை போல நீ தழும்ப கூடாது. You should not be unstable like water. You should not be unstable like water. ரூபன் என்று ஒரு மனிதன் இருந்தான். Yeah, there was a man called Reuben. அந்த ரூபனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? You know his character. சந்தர்ப்பம் வரும்போது தழும்புவான். When occasions would come, he will be unstable. தன்னுடைய தகப்பனுடைய மனைவியினிடத்தில் பாவம் செய்த ஒரு பயங்கரமான மனிதன். He was a terrible man who committed sin with the wife of his father. தண்ணீரை நீ மேன்மை அடையமா என்று அவனுக்கு உரைக்கப்பட்டது. Oh Reuben, thou shall not excel because the word unstable like water. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே
நீ கற்பாறை போல் உன் இருதயத்தை மாற்ற வேண்டும். When these occasions should arise, you should make your heart as flint or rock. பாவம் செய்யும்போது நீ கற்பாறை போல் கலாய் மாறிவிட வேண்டும். At the time when you have to commit sin, you have to make yourself as rock. அப்பொழுதுதான் நீ பலிபீடமாக முடியும். Then you will become an altar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் தமது முகத்தை கற்பாறையை போல் மாற்றினார். He made his face as a flint or rock. பாவத்திற்கு இடமே இல்லை. There was no room to commit sin. அடுத்து மூன்றாவது. Then thirdly. மூன்றாவது பலிபீடம் வெண்கல பலிபீடம். Altar of brass. அது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பிரயாணத்திற்காக ஆண்டவர் செய்யும்படி சொன்ன பலிபீடம். That was the altar which the Lord told for the journey of Israel. அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே யாத்திரை செய்தபடியினால் அவர்கள் போகும்போது ஒரு மொபைல் ஆல்டர் கொண்டு போகக்கூடியதான ஆல்டர். When they travel for 40 long years in the wilderness journey, they had to take that mobile altar along with them. இது மரத்தால் செய்யப்பட வேண்டும். This should be made of brass. This should be made of wood. அக்கினி எரிகிறபடினாலே வெண்கலத்தால் மூட வேண்டும். Because fire is burning, it should be covered of brass. இது ஒரு பலிபீடம். It's a altar. இது மோசேயின் காலத்தில் செய்யப்பட்டது. It was built by in the period of Moses. மரம் எதை காண்பிக்கிறது? What this wood refers? நமக்குள்ளே இருக்கிற மனுஷீகத்தை நாம் எப்போதும் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். We should know about our humanity, our human nature within ourselves. கர்த்தாவே, நான் இப்படிப்பட்ட ஒரு சுபாவமுடைய மனிதன், என்னை நீர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீரே. Lord, I am such a person, but you have brought me hitherto. நீ இப்பொழுது பரிசுத்தவானாய் இருக்கலாம். Perhaps today you may be a saint. ஆனால் எந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் உன்னை பரிசுத்தவான் ஆக்கினார் என்கிற எண்ணம் தான் மரம். But the wood is that the state in which state you were and now you how you are, that is there, that is this. அது வெண்கலத்தால் மூடப்பட்டது. That should be covered of brass. வெண்கலம் தேவனுடைய கிருபையை காண்பிக்கிறது. Brass refers the grace of God. அதாவது அக்கினிக்கு நிற்கிற அனுபவம். That is, it will stand for fire. அக்கினி சோதனை வந்தாலும் நீ நிற்க வேண்டும். Though fiery trial may come, you should stand. தேவ ஜனங்களுக்கு அக்னி fiery trial will come to the people of God. அந்த அக்னியின் நடுவிலேயே நிற்கிற அனுபவம் தான் வெண்கலத்தின் அனுபவம். The experience of being stand in the midst of fire is the experience of brass. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us. ஒருவேளை நான் முதலாம் நாளில் சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் அக்னிகள் பற்றி எரிந்தாலும் பயப்படாதிருங்கள். தேவனுடைய கிருபை உங்களை பாதுகாக்கிறது. As I told you in the first day of a Bible series, though fiery trials may kindled in your family, don't be afraid. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பலிபீடத்துக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். The Lord has told a thing about this altar. மண் பலிபீடமா இருந்தாலும், whether it may be altar of earth, கல் பலிபீடமா இருந்தாலும், whether it may be altar of stone, அது வெண்கல பலிபீடமா இருந்தாலும், whether it may be altar of brass, கர்த்தர் சொன்னார் பலிபீடத்திலே உன்னுடைய நிர்வாணம் காணப்படக்கூடாது. Upon the altar, nakedness should not be seen over there. நீங்கள் வீட்டிலே போய் அதை வாசித்து பாருங்க. You go home and read. பலிபீடத்திலே உன்னுடைய நிர்வாணம் காணப்படக்கூடாது. Nakedness should not be seen upon the altar. ஆகையினால் பலிபீடத்தின் மேலே ஏறக்கூடாது. So we should not climb upon the altar. பலிபீடத்தில் ஸ்டெப்ஸ் வைக்க கூடாது. We should not keep steps over there. ஸ்டெப்ஸ் வைத்து ஏறினால் உன்னுடைய நிர்வாணம் பலிபீடத்தில் காணுமா? If you keep steps and if you climb up, then your nakedness will be seen. பலிபீடத்தின் உயரமே ஏறத்தாழ 3 அடி 4 அடிக்குள்ள இருக்கும். The height of the altar will be 3 or 4. ஒரு மனிதன் கீழே நின்றுதான் பலி செலுத்துவார். A man should stand at the floor and he should offering. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நிர்வாணம் என்றால் என்ன? What is this nakedness? அதுதான் ரகசிய பாவங்கள். That is secret sins. ரகசிய பாவங்கள் இருந்தால் நாம் பலிபீடத்தில் ஆசீர்வாதத்தை பெற இயலாது. If we have secret sin, then we cannot. If we have secret sin, then we cannot receive blessings from the altar. மனுஷன் காணவில்லை, ஆனால் கர்த்தர் காண்கிறார். Man sees not, but the Lord sees. மனுஷருக்கு யாருக்கும் தெரியாது. Man doesn't know that. ஆனால் கர்த்தர் காண்கிறார். But the Lord seeth. அதுதான் ரகசிய பாவங்கள். That is secret sin. இப்படி ரகசிய பாவங்களோடு நீ பலிபீட தண்டை வந்தால் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. If you come with an altar with a secret sin, then you cannot receive blessing. இனி இந்த பலிபீடத்தை பற்றி 4 காரியங்கள் சொல்லி முடிக்கிறேன். Then I want to tell you 4 aspects about this altar and finish this. இது பைபிள் ஸ்டடி ஆனதனால தான் நான் இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். Because this is a Bible study, I give you a proper clear explanation. பலிபீடம் என்றால் என்ன? What is meant by altar? பலிபீடத்திற்கு altar என்கிற இங்கிலீஷ் வார்த்தை, அதற்கு மூல பாஷையிலே misbeck. Misbeck என்று சொன்னால் slaughter place, கொல்லப்படுகிற இடம். Original word of the altar, that is misbeck.
மிஸ்பெக் மிஸ்பால் கொல்லப்படுகிற இடம் ஆல்டர் மீன்ஸ் ஸ்லாட்டர் பிளேஸ் அதாவது நான் மரித்தவனாய் இருக்கிறேன் ஓ ஐ ஆம் எ டெட்லி ஐ ஆம் எ பர்சன் ஆஃப் ஐ ஆம் டெட் அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன் அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன் மரித்தவனாய் இருசித்தமே நிறைவேற்றுவதே நாதா Because there is no salt in that fish. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சமுத்திரத்தில் போகிற கப்பல் அதற்குள்ளே தண்ணீர் இல்லை. The ship which goes in this, there is no water in it. இதுதான் உலகத்தில் இருந்தாலும் மரித்த அனுபவம். உலகம் எனக்குள் இல்லை. That is the experience of being dead unto the world. The world is not in us. பாவத்தின் நடுவிலே போகிறேன். ஆனால் எனக்குள் பாவம் இல்லை. I am going in the midst of the sin, but there is no sin in me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Glory be to the name of the Lord. நான் இவருடைய சாட்சி ஒன்று சொன்னேனே, செயின்ட் அகஸ்டினுடைய சாட்சி நான் ஒரு தடவை சொன்னேன். Once I told about the செயின்ட் அகஸ்டினை பற்றி படித்தேன். I have studied about Saint Augustine. அவர் மிகவும் ஒரு பாவியான ஜீவியம் செய்த ஒரு பாவியாய் இருந்தவர். He was a terrible sinner. ஆனால் கர்த்தர் ரட்சித்த போது பாவத்துக்கு விரோதமாய் அவ்வளவு கண்டிப்பாக ஜீவித்தார். After the Lord saved him, he became a very serious to sin. ஒரு நாள் அகஸ்டின் Saint Augustine சாலையில் நடந்து போகும்போது அகஸ்டின் அகஸ்டின் என்று ஒரு ஆள் கூப்பிட்டது. Once Saint Augustine was traveling in a road at the time, a voice called Augustine. திரும்பி பார்த்தார். He turned back. ஒரு காலத்திலே தான் பாவியாக இருந்தபோது தன்னோடு பாவ ஜீவியத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்த ஒரு பெண். A woman who had a wrong link with a brother with this Augustine before he was saved. திரும்பி பார்த்தார்.
இந்த பெண் அவர் ஒன்றும் பேசாமல் நடந்து கொண்டிருந்தார். When he turned back, he did not mind, but he was going on proceeding his journey. இவள் பின்னாலே அகஸ்டின் நான் தான் அகஸ்டின் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே போனாள். She was following after him saying, Augustine, it is I. அப்பொழுது அகஸ்டின் நின்று ஒரு வார்த்தை சொன்னாராம். Then Augustine stopped there and told a word. நீதான் ஆனால் நான் இல்ல. You are you, but I am not I. எவ்வளவு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை பாருங்க. What a different life it is. செய்த பாவத்தை மறிக்கும் போது அதே பாவத்தில் நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. That sin which you have committed at the time of our death, we have got victory over that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. At the time of death அல்ல, நாம் அந்த பாவத்துக்கு மறிக்கும் போது At the time of dying to that sin, we are getting victory. Praise the Lord. பாவத்துக்கு மரித்தவன் இனி அதிலே எப்படி பிழைப்பேன்? The man who is dead unto sin, how he shall alive? அதான் பலிபீடம். That is altar. இரண்டாவது பலிபீடம் என்றால் என்ன? Then what is the second meaning of altar? யாத்திராகமம் 20:24. Exodus 20:24. அது தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற இடமா? That is the place where we can proclaim the Lord. எந்த இடத்திலும் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். Wherever we go, we should proclaim the Lord. உண்மையான பலிபீடம் என்பது ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துகிற இடம். Altar means is the place, real place where we proclaim the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துக்கு போனாலும், அமெரிக்காவுக்கு போனாலும், லண்டனுக்கு போனாலும், ஜப்பானுக்கு போனாலும், இந்தியாவில் இருந்தாலும், மதுரையில் இருந்தாலும், தேவனை Whether the child of God may go to America or London or Majora, wherever he goes, he should proclaim the name of the Lord. Yesuvai velippadutha vendum. They should expose Jesus. Ungalku endha kaaryam vandhalum neengal Yesu endru sollungal. Whatever problem would arise, you should say Jesus. Jesus endru sollungal. You say Jesus. Oru sagodari thannudaiya kulandaiyai kondu kaattu valiyai poi kondirundargal. Once a sister was taking a child with her and she was traveling in a forest. Appozhudhu oru singam இந்த சகோதரிக்கு நேராக பாய்ந்து வந்தது. At the time a lion came over there and came directly toward her. சிங்கம் பாய்ந்து வந்த உடனே இந்த சகோதரிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. At the time she did not know what to do. உடனே இவர்கள் இயேசுவே என்று கூப்பிட்டார்கள். Then she called Jesus. எவ்வளவு அருமையான அனுபவங்கள் பாருங்கள். What a precious experience it is. எனக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். All these experiences when I hear, I am so happy. இயேசுவே என்று கூப்பிட்டார்கள். She called Jesus. இயேசுவே என்று கூப்பிட்ட உடனே வந்த சிங்கம் திரும்பி போய்விட்டது. As soon as she called Jesus, immediately the lion went back. திரும்பி போகாத ஒரு மிருகம் சிங்கம்தான். A lion is the one which will never turn back. ஆனால் சிங்கம் திரும்பி போய் ஜீசஸ் என்று சொன்ன உடனே சிங்கமே திரும்பி போய்விட்டது. But when she cried Jesus, immediately lion turned back. ஜீசஸ் என்று சொல்லுவோமா? So let's all say Jesus. ஜீசஸ் என்று Jesus. இயேசுவே என்று சொல்லுங்கள். இயேசுவே. இயேசுவே என்று சொல்லுங்கள். இயேசுவே. ஒரு சகோதரனுடைய வீட்ல ராத்திரில பாம்பு வந்தது. Once a serpent came to a brother's house. ராத்திரி நடுராத்திரிலே இப்படி ஒரு சத்தம் கேட்டது. At the midnight he heard a voice like this. லைட் போட்டு பார்த்தால் ஒரு நாக பாம்பு தன்னுடைய குழந்தையை கீழே படுக்க வைத்திருந்த குழந்தையின் பக்கத்தில் நின்றது. When he saw at the time a viper, it was standing near to அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஐயோ ஐயோ என்று கதறினார்கள். Wife and children all were making alarm. அவர் ஒரு ஆங்கிலோ இந்தியன் சகோதரன். He was an Anglo Indian brother. அவர் சொன்னார் ஐயோ ஐயோன்னு சொல்லாதீங்க. He said don't say alas alas. அவர் சொன்னார் In the name of Jesus, put your head down. In the name of Jesus, put your head down. And the nagapambu apdiye thalaikkila pottu veliye poi. Immediately it bent down its head and went away from that place. Jesus engra vaarthayile periya சக்தி இருக்கிறது. There is a great power in the word of in the name of Jesus. அந்த நாமத்தை நீங்கள் உபயோகியுங்கள். You all use that name always. இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு உண்டு, do take the word of Jesus pilgrim with you. எந்த அருமையான பாட்டு, எனக்கு சமயம் இல்லை, இல்லாட்ட அந்த முழு பாட்டை இங்கிலீஷ்லேயே பாடியிருப்பேன். I would have sing this song. Do take the word of Jesus pilgrim with you. Take the word of Jesus with you. For I love the name of Jesus more than all. For he has loved you the name of Jesus more than all. நான் எல்லாரை பார்க்கலும் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறேன், நேசிக்கிறேன். I believe the name of the Lord Jesus more than all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ இயேசுவின் நாமத்தை வெளிப்படுத்தும்படி உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். The Lord has kept you alive so that you may proclaim the name of Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்து
பலிபீடம் என்றால் என்ன? Then what is meant by altar? பரிசுத்தமாக்குகிற இடம். That is the place of sanctification. யாத்ராகமம் 29:37 Genesis 29:37 பலிபீடம் என்றால் பரிசுத்தமாக்குகிற இடம். That is the place of sanctification. இங்க பாருங்க, நான் ஒரு பலிபீடமா இருந்தால், If I am on altar, தயவு செய்து என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க. Just all listen me. நான் ஒரு பலிபீடமா இருந்தால், If I am an altar, இந்த பலிபீடம் போய் தொடர்ந்துலாம் பரிசுத்தமாகும். Whatever it touches, it will be sanctified. இந்த பலிபீடம் இவரை தொட்டா இவர் பரிசுத்தமாவார். If this altar would touch this person, he will be sanctified. இவர் வந்து இந்த பலிபீடத்தை தொட்டா பரிசுத்தமாவார். If this person would come and touch this altar, he will be sanctified. பலிபீடத்தை தொட்டதெல்லாம் பரிசுத்தமாகும். Whatever touches the altar will be sanctified. பலிபீடம் எதை தொடுகிறதோ அது பரிசுத்தமாகும். The altar what it touches, it will be sanctified. நீ ஒரு உண்மையான பலிபீடமாய் இருந்தால் நீ யாரை தொடுகிறாயோ அவர்கள் பரிசுத்தமாவார்கள். If you are a real altar, whoever you touch, they will be sanctified. நீ உண்மையான ஒரு பலிபீடமாய் இருந்தால் யார் வந்து உன்னை தொடுகிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாவார்கள். If you are a real altar, if anyone will come and touch you, they will be sanctified. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாலாவதாக, Fourthly, பலிபீடம் என்பது ஆண்டவர் மனிதனை சந்திக்கிற இடம். Altar is the place where the Lord meets man. ஆண்டவர் மனிதனை சந்திக்கிற இடம். Where the Lord meets man. நடராஜ முதலியார் என்று ஒரு பிரசங்கியார் இருந்தார். There was a preacher called Nadraja Mudaliya. இயேசுவை நாம் எங்கே காணலாம் என்று ஒரு பாட்டு கட்டினார். He has composed a song saying we can see Jesus here. ஒரு சமயத்தில் நான் ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு பாட்டு அது. That's a favorite song of me once. பனிபடர்ந்த மலைகளே, நீங்கள் இயேசுவை எனக்கு காண்பிப்பீர்களா என்று கேட்கிறார். Oh mountains full of snow, can you show Jesus to me? கனி நிறைந்த சோலைகளே, எனக்கு நீங்கள் இயேசுவை காண்பிப்பீர்களா என்று கேட்கிறார். Oh forests full of fruits, can you show Jesus to me? வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, எனக்கு நீங்கள் இயேசுவை காண்பிப்பீர்களா என்று கேட்கிறார். Oh firmament and skies of the heaven, can you show Jesus to me? ஒரு பதிலும் இல்லை. No answer was given. கடைசியிலே, finally, அவர் நின்ற இடத்திலே இருந்த இடத்திலே மண்டியிட்டு முழங்கால் நின்று ஆண்டவர் கண்களை மூடின போது இயேசு வந்து அவருக்கு முன்னின்றாராம். When he knelt down and closed his eyes there, Jesus came over there and stood. தேவன் மனிதனை சந்திக்கிற இடம். That place where the Lord meets man. நீ ஒரு உண்மையான பலிபீடமாக இருந்தால் தேவன் சந்திக்கிறார். If you are a believer, the Lord is meeting you. தேவன் சந்திக்கிற ஒரு இடம். This is the Lord meets. பரலோகம் பூலோகத்தை சந்திக்கிற இடம். Heaven which meets earth. சின்ன பையன் பூமி பூலோகத்தை, வானம் பூமியை தொடுகிற இடம் தேடி போயிருந்தான். ஒரு பையன், a small he wants to find a place where earth touches heaven. பூமியை தொடுகிற இடம் எது? Where the heaven touches the earth, the place he wants to find out. பிரயாணம் பண்ணி அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. He was going on journey, but he was not able to find out. ஒரு இடத்திலே ரொம்ப கவலையோடு நின்று கொண்டிருந்தான். At a particular place with a great sadness he was standing. ஒரு போதகர் அவனை கண்டார். Yeah, bishop is talking. தம்பி, என்ன ரொம்ப துக்கமாக இருக்கிறாய்? Oh boy, why are you so sad? போதகரே, நான் வானம் பூமியை தொடுகிற இடத்தை தேடி தேடி அலைகிறேன், காண முடியவில்லை. I am searching out the place where the heaven touches the earth, but I am not able to find out that place. ஐயோ, இது என்ன ஒரு பெரிய விஷயமா? நீ இல்லாத இருந்தால் நான் உனக்கு வழி சொல்லி இருப்பேனே. Oh, it is not a great matter. Already we have told you, I will. வானம் பூமியை தொடுகிற இடத்தை உனக்கு நான் காண்பிக்கிறேன். I will tell you the place where the heaven touches the earth. அங்கே முழங்கால் போடு என்று சொன்னார். There you will kneel down. அவன் முழங்க, he knelt down. கண் மூடின உடனே இயேசு வந்து அவன் பக்கத்திலே நின்றார். Jesus came over there and stood there. இயேசு வந்து அவனுடைய தலையை தொட்டார். Jesus touched his head. வானம் பூமியை தொடுகிற இடம். That is the place where Hallelujah. Hallelujah. இன்றைக்கு இங்கே யாருக்காவது வானம் பூமியை தொட்டதா அந்த அனுபவம் உண்டா? Today have you got this experience of being? வானம் பூமியை தொடுகிற இடம் எது? What is the place where heaven touches the earth? தேவன் மனிதனை சந்திக்கிற இடம் தான் அந்த இடம். That is the place where God meets man. Hallelujah. Hallelujah. ஆமோஸ் 4:12 In Amos chapter 4 verse 12 we read, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. Prepare to meet God. அருமையான சகோதர சகோதரிகளே, beloved brother sister, தேவனை சந்திக்க ஆயத்தமா? Prepare, are you ready to meet God? நீங்கள் ஒரு உண்மையான பலிபீடமானால் தேவன் உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். If you are a real altar, surely the Lord will meet thee and bless thee. நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நிற்போம். Let's all stand for a while. இன்றைக்கு இப்பொழுது இந்த இடத்திலே வானம் பூமியை தொடுகிறதை நீங்கள் காண்பீர்கள். Now you can see the place where heavens touch the earth. இந்த ஷனாய் நகரிலே, In this Shenai Nagar, இந்த தமுக்கம் மைதானத்திலே, In the Tamukkam ground,
கூடியிருக்கிற ஜனமாகிய நம்முடைய மத்தியிலே in the midst of the people who are going gathered here பரலோகம் பூமியை தொடுகிறதை நீங்கள் காண்பீர்கள் you can see heaven touches the earth எல்லாரும் எழும்பி நிற்போம் all please stand up எழும்பி நிற்க காலுக்கு பலன் இல்லாதவர்கள் உட்கார்ந்திருக்கலாம் those are not able to rise up please sit down கால்களுக்கு பலன் உள்ளவர்கள் எழும்பி நில்லுங்க those who have strength in their legs you just rise up உங்களுடைய கண்களை இப்பொழுது நீங்கள் மூடும்போது பரலோகம் பூமியை தொடுவதை நீங்கள் காண்பீர்கள் when you close your eyes you can see the place where heaven touches the earth உன்னுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல your life is not an individual life உன்னுடைய வாழ்க்கை தனித்து விடப்பட்ட வாழ்க்கை அல்ல your life is not left alone ஒரு பெரிய விஞ்ஞானி இருந்தார் there was a great scientist Einstein என்கிற ஒரு பெரிய விஞ்ஞானி Einstein his name அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா you know his what his word நான் தனித்து விடப்பட்ட ஒரு வழிப்போக்கன் என்று சொன்னார் I am a waygoer as I was left alone Einstein என்று நினைக்கிறேன் I think that நான் தனித்து விடப்பட்ட ஒரு வழிப்போக்கன் என்று சொன்னார் I am left alone as a waygoer ஓ காரணம் அவருக்கு தேவனோடு நெருங்கின தொடர்பு இல்லை because he had no close fellowship with மனுஷரோடு பழக மாட்டாராம் he did not live among men அப்படி அல்ல நம்முடைய ஜீவியம் but our life is not like that நம்முடைய ஜீவியம் தேவனோடு தொடுகிற ஜீவியம் our life should touch the lord பரலோகம் பூமியை தொடுகிறது the heaven touches the earth அந்த பரலோகம் உன்னை தொடுகிறது that heaven touches thee பரலோகத்திலிருந்து இயேசு இறங்கி வந்திருக்கிறார் the lord jesus has come down from heaven தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பூமியை கண்ணோக்கி பார்த்தார் the lord is watching earth whether anyone who seeketh the god இந்த கூட்டம் இந்த பைபிள் ஸ்டடிய கடைசி கூட்டம் this is the last meeting of a bible study உங்களுடைய சகல பிரச்சனைகளுக்கும் இப்பொழுதே ஒரு முடிவு today you meet you are going to get an end for your problems நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் you are a child of god சாத்தானுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை satan has no power over you ஓ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் you are children of god நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை you no need to worry about anything நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் you are children of god நீங்கள் பலவீனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை it is no necessary that you should be in weakness இதோ ஒரு கரம் இறங்கி வருகிறது your hand is coming down பரலோகத்திலிருந்து மகிமையான ஒரு கரம் இறங்கி வருகிறது glorious hand is descending from heaven ஓ இங்கே நிற்கிற அநேகரை அந்த கரம் தொடுகிறது it is going to touch those who are standing here அந்த கரம் தொடுகிறவர்கள் எல்லாரும் மகிமையாய் பிரகாசிக்கிறார்கள் those who are touched by the hand they are glorious அந்த கரம் தொடுகிறவர்கள் எல்லாம் விடுதலை அடைகிறார்கள் those who are touched by the hand are delivered hallelujah hallelujah ஓ அந்த கரம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது that hand is touching you பரலோகத்திலிருந்து வந்த கரம் the one who comes from heaven உங்களை இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறார் he is touching you right now பலகத்தராப்சி ஆயினவ நமலங்கடாயினவ அல்லேலூ ரபா கஷல கதுல கஷராப்திலாயில அவே இயேசுவின் பின்னே போகத்து நின்றேன் இயேசுவின் பின்னே போகத்து நின்றேன் இயேசுவின் பின்னே நின்றேன் பின்னோக்கினார் உலகம் என் பின்னே beloved sister brother உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய கடைசி நிமிஷத்திலே நீ வந்திருக்கிறாய் you come to the last minute there you can get solution for all your problems உன்னுடைய இதயத்தில் இப்பொழுது ஒரு பூரண சமாதானம் ஏற்பட போகிறது now you are going to get a perfect peace in your heart உன்னுடைய பயங்கரமான வியாதி சுகமாக போகிறது the terrible sickness is going to be healed ஒரு பெரிய வல்லமை உன்னை ஆட்கொள்ள போகிறது great power is going to control you ஆண்டவருடைய கரம் உன்னை அசைக்க போகிறது god is going to shake you
சில வேளையிலே ஒரு பயம் உன்னுடைய இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது. சில வேளையிலே ஒரு பயம் உன்னை ஆட்கொள்ளுகிறது. Sometimes in your heart a fear is ruling you. அந்த பயத்தை இந்த வேளையிலே இயேசு உன்னை விட்டு அகற்றுகிறார். Now Jesus is taking away that fear from you. Amen. Hallelujah. Amen. Rabaka shalatilai da barakash. Uri melekatila karatela kashida tilai da balak. Nibi khatiramchi ai da balak. Rabaka rabala khadura balak. Ni ethaniyo naatkal jebikka vaanjithai. ஆனால் ஒரு கன நித்திரையின் ஆவி உன்னை ஜெபிக்க விடாமல் தடை செய்கிறது. Many days you try to pray well, but the spirit of slumbering worked in you. அந்த கன நித்திரையின் ஆவியை இயேசு கடிந்து வருகிறார் இப்பொழுது. Jesus is rebuking the spirit of slumbering. Hallelujah. Amen. இத கசியாலக. ரபல ரபல ரபல. ஓ உரி பிக்கத்தல கசியாலக. ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீன்களையும் 5000 பேருக்கு பங்கிட்ட இயேசு இதோ உன் வீட்டில் வந்திருக்கிறார். Jesus who fed 1000 people. உன்னுடைய வருமானத்தினாலே உன்னுடைய வீட்டுக்கு போதாமல் இருக்கிறது. நீ எவ்வளவு சம்பாதித்துக் கொண்டு வந்தாலும் உனக்கு அது போதாமல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்த நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தில் தானே உன்னோடு பகையாயிருந்த அவர்களை உன்னோடு நான் சமாதானமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய சபையிலே நீ எழும்பி சாட்சி சொல்ல போகிறாய், உனக்கு விரோதமாய் இருந்தவர்கள் நான் உன்னோடு அவர்களை சமாதானமாக்கும் போது நீ என்னுடைய நாமத்தை சபையில் அறிவிப்பாய். ஓ ரிபி கஷி ஆப்தி ரபல கதுரா
அன்பராம் இன்பராம் இயேசு என் காருதல் பேருதல் இயேசு என் நேசராம் இன்பராம் இயேசு என் ரட்சிப்பு மோட்சம் இயேசு அவர் பல்லக்கில் ஏறி ஏறி புஷ்பமாலை அவர் சாரூபி ரோஜா ரோஜா புஷ்பமாலை ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா